நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20 நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் டிசம்பர் மாதம் 22 1957 வருடம் பிரன்னம் ஜபக்கூடாரம் இந்தியானா அமெரிக்காவில் தி கிரேட் ஷைனிங் லைட், அந்த மகத்தான பிரகாசிக்கும் வெளிச்சம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். இன்று காலையில் நான் பேச போகும் பொருள் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகின்றது. First, there will be a scripture reading out of Matthew, the second chapter, beginning with the first verse. முதலாவதாக ஒரு வேத வாசிப்பு மத்தேயு 2 முதலாம் வசனம் முதல் இருக்கும். And then also I wish to take as a text out of the 4th chapter and the 14th and 15th verses. அதற்கு பிறகு 4:14-15 வசனங்களிலிருந்து நான் ஒரு பாடத்தை எடுக்க விரும்புகிறேன். I love to read the word because the word is God. வார்த்தையை வாசிக்க எனக்கு பிரியம், ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. Now when Jesus was born in Bethlehem of Judea in the days of Herod the king, behold, there came wise men from the east to Jerusalem, saying, Where is he that is born king of the Jews? For we have seen his star in the east and are come to worship him. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். Then in the 4th chapter and the 14th verse, speaking concerning the prophet, பின்பு 4:14 வசனம் முதல் தீர்க்கதரிசியை குறித்து பேசப்பட்டவர்களை வாசிப்போம். That it might be fulfilled which was spoken by Isaiah the prophet, saying, The land of Zebulun and the land of Naphtali, by the way of the sea beyond Jordan, Galilee of the Gentiles. The people which sat in darkness saw great light, and to them that sat in the regions of the shadows of death, light has sprung up. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாஜாருடைய கலிலேயாவிலே ஈரலில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. I wish to take my text from the as this the great shining light. என்னுடைய பாடப்பொருளை இந்த விதமாக எடுக்க விரும்புகிறேன், அந்த மகத்தான பிரகாசிக்கும் வெளிச்சம் என்று. It's a very unusual scripture and for this time. இந்த வேளைக்கு இது வழக்கத்திற்கு மாறானதொரு வேத பகுதி. People usually has preached so much on no room in the inn that the Yule season and Joseph and Mary and the birth of the Lord Jesus. பண்டிகை நேரத்திலே ஜனங்கள் அவ்வளவு அதிகமாக சத்திரத்திலே இடமில்லை, யோசேப்பும் மரியாளும் கர்த்தராகிய இயேசுவின் பிறப்பு என்றெல்லாம் பிரசங்கித்திருக்கிறார்கள். Yesterday I was thinking that I would try to approach it from a different way. இதை வேறு ஒரு கோணத்திலிருந்து அணுக முயற்சிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். That many of you hear your radio and televisions. உங்களில் அநேகர் வானொலி தொலைக்காட்சி இவைகளின் மூலம் கேட்டிருக்கிறீர்கள். And while thinking this come into my mind about the Magi and the star. அப்படியா யோசித்துக் கொண்டிருக்கையில் இது என்னுடைய சிந்தைக்கு வந்தது, அதாவது வானசாஸ்திரிகளையும் நட்சத்திரங்களையும் குறித்து. And what struck me was that what does a Magi have to do with Christ? எனக்கு என்ன தோன்றினது என்றால், வானசாஸ்திரிக்கு கிறிஸ்துவிடம் என்ன இருக்கிறது? Therefore, by reading many of the ancient scholars last night late till I went to sleep at the desk, trying to find something that would bring a little light on the subject for today. ஆகையினால் பழங்கால பண்டிதர்கள் எழுதியுள்ளவைகளை நேற்றிரவு அதிக நேரம் படித்து மேஜையிலேயே தூங்கிவிட்டேன்.
இன்றைய பொருளிற்கு ஏதாவது கொஞ்சம் வெளிச்சம் கொண்டு வரும் என்று கருதி படித்தேன். Then it's an unusual thing to speak of these things because after all God is unusual. அப்படியானால் இந்த காரியங்களை குறித்து பேசுவது ஒரு வழக்கத்துக்கு மாறான காரியம். ஏனென்றால் பார்க்க போனால் தேவனே வழக்கத்துக்கு மாறானவராயிருக்கிறார். God does things in an unusual way and sometimes at an unusual time. Amen. Because he's very unusual. வழக்கத்திற்கு மாறான விதமாகவே தேவன் காரியங்களை செய்கிறார். சில சமயங்களில் வழக்கத்துக்கு மாறான நேரத்தில் செய்கிறார். ஏனென்றால் அவர் மிகவும் வழக்கத்துக்கு மாறானவராயிருக்கிறார். And those who serve him are unusual. They are peculiar people. அவருக்கு சேவை செய்கிறவர்களும் வழக்கத்துக்கு மாறானவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வினோதமான ஜனங்களாயிருக்கிறார்கள். So as we this time of the season as we focus our thinking towards Christmas. ஆகவே நாம் இந்த பெருமா நேரத்திலே நம்முடைய சிந்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மேல் நோக்கி இருக்கும். It's too bad that we have to allot it to a myth called Santa Claus and instead of the real Christmas that it's supposed to be. அதில் மோசமானது என்னவென்றால் உண்மையான கிறிஸ்துமஸ் என்னவா இருக்க வேண்டுமோ அதற்கு பதிலாக சாண்டா கிளாஸ் என்று அழைக்கப்படும் கட்டுக்கதைகள் சேர்க்கப்படுகிறது. Many little children in the land today know nothing more than Christmas means a sleigh full of toys and some mystic reindeers pouncing on the house. இந்த நாட்டிலுள்ள அநேக சிறு பிள்ளைகள் ஒரு சக்கரம் இல்லாமல் வழுக்கி கொண்டு போகும் வண்டி நிறைய விளையாட்டு சாமான்களும் மாயமான ஒரு ரெயின்டியர் மான் வந்து கதவை தட்டும் என்பதுதான் கிறிஸ்துமஸ் என்று அறிந்திருக்கிறார்கள். To only learn later of this myth to even hurt their faith when it comes to know the true Christmas story. அதற்கு பின்னராக தான் அது ஒரு கட்டுக்கதை என்று அறிந்து கொள்ளுகின்றனர். உண்மையான கிறிஸ்துமஸ் கதையை குறித்து அறிய வரும்போது அது அவர்களுடைய விசுவாசத்தையே பாதிக்கிறது. That it had nothing to do with reindeers or a man smoking a pipe with fur around his coat. அதாவது பனிக்கட்டி நாட்டின் மானும் அல்ல அல்லது நோம்பு நிறைந்த தோளுடைய அணிந்த புகைப்பிடிக்கும் ஒரு மனிதனும் அல்ல என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் போது. It was the birth of our blessed Lord Jesus. அது நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாயிருக்கிறது. And it's most unusual to see how God worked in this manner because no other time would have ever worked in all the history of the world. இந்த விதத்தில் தேவன் எப்படி கிரியை செய்திருக்கிறார் என்பதை காண்பது அதிக வழக்கத்துக்கு மாறானதாகவே இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தின் எல்லா சரித்திரத்திலும் வேறு எந்த நேரமும் கிரியை செய்திருக்க முடியாது. It had to be just exactly at this time. அது சரியாக இந்த நேரத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். And now for a few moments, let's just look right at the season. இப்பொழுது சில நிமிஷங்கள் அந்த பண்டிகை காலத்தை குறித்து சற்று நோக்குவோமாக. It was a time that when Herod the murderer was king. கொலைகாரனாகிய ஏரோது ராஜனாய் இருந்த காலம் அது. It had to be this heartless man had to be king at the time. காலம் அப்படித்தான் இருந்ததாக வேண்டும். இந்த இதயமற்ற மனிதன் அந்த நேரத்தில் ராஜாவாய் இருக்கத்தான் வேண்டும். For we are acquainted with the scriptures that said he slew all the children from 2-year-old down trying to find the Christ. ஏனென்றால் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் என்று கூறும் வேத வார்த்தையை நாம் கண்டு அறிந்துள்ளோம். இயேசுவை கண்டுபிடிக்கும்படி இப்படி செய்தான். It had to be just at that time. அந்த நேரத்தில் தான் அது சம்பவிக்க வேண்டும். And then there had to be at the time that there had to raise a taxation to cause Mary and Joseph to go back to their hometown of Bethlehem where they were registered and their births was on the record of the courts and in the temple to be taxed. அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் ஒரு குடிமதிப்பு எழுதப்படவும் அதன் காரணமாக யோசேப்பு மரியாளும் தங்கள் சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு போக வேண்டியதாகி அங்கே போய் அவர்கள் பதிவு செய்து கொண்டு அந்த தேவாலயத்திலும் நியாயஸ்தலத்தின் தஸ்தாவேஜுகளிலும் அவர்களுடைய பிறப்புகள் பதிவாக்கப்பட்டு வரி செலுத்தும்படியாகவும் இருக்க வேண்டியதாக இருந்தது. And Christ was to be born in Bethlehem and they were many miles away when this took place. கிறிஸ்துவும் பெத்லகேமிலே பிறக்க வேண்டியவராய் இருந்தார்.
இந்த சம்பவம் நடந்தபோது அவர்கள் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்தார்கள். And we've been noticed at the perils they had to go through in order to get there. அந்த இடத்தை வந்து அடைவதற்காக அவர்கள் அடைய வேண்டியிருந்த ஆபத்துக்களை எல்லாம் நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். Now they didn't have a great fine plush ambulance to take Mary up there. மரியாளை அங்கு அழைத்துக் கொண்டு போக அவர்களுக்கு நவீன வசதிகளோடு கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகள் கிடையாது. And they didn't have it as the day that we could have had some kind of an excuse. இன்றைக்குள்ளது போன்று அவர்களுக்கு அவைகள் உண்டா இருந்ததில்லை. நமக்குள்ளது போன்று அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. It was the king's order. அது ராஜாவின் கட்டளையாய் இருந்தது. No excuses are made. It must be fulfilled. The king said so. எந்தவித சாக்குப்போக்கும் கூற முடியாது. அது நிறைவேற்றப்பட வேண்டும். ராஜா அவிடம் கூறியுள்ளார். No matter her conditions or what, they must return to their homeland. அவளுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் அல்லது என்னவா இருந்தாலும் சரி, அக்கறை இல்லை. அவர்களுடைய தாய் நாட்டுக்கு அவர்கள் திரும்பத்தான் வேண்டும். No comfort for the little expecting mother. பிரசவத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த தாய்க்கு எந்த ஆறுதலும் இல்லை. And no way of travel, only by foot or on the back of a little donkey. பிரயாண வசதியும் கிடையாது. நடந்துதான் போக வேண்டும் அல்லது சிறிய கழுதையின் மேல் ஏறி செல்ல வேண்டும். And we are told that Joseph taken Mary, this expected mother, at any time and setting her on the bank of a little donkey. எந்த நேரத்திலும் பிரசவத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த தாயை ஒரு கழுதையின் முதுகின் மேல் வைத்து யோசேப்பு மரியாளை கொண்டு சென்றார் என்று கூறப்பட்டுள்ளது. கழுதையின் மேல் சவாரி செய்த யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கடினமான சவாரி என்று. The little fellow along a narrow trail that wind up over the mountains coming to Bethlehem from lower Judea. Very rough and rugged road. இந்த சிறு கழுதையானது ஒரு சிறிய ஒன்றடி பாதையில் மலைப்பாங்கான வழிகளில் யூதேயாவில் இருந்து கரடுமுரடான வழியில் எருசலேம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. What if the little donkey would not have been sure-footed and would have fell with this little expecting mother? அந்த சிறிய கழுதையின் அடிகள் உறுதிப்படாமல் இருந்து இந்த முழு கர்ப்பிணியோடு கூட சேர்ந்து வழுக்கி விழுந்திருக்குமானால் எப்படியாயிருந்திருக்கும்? Or in the days when there was so much travel coming into their homelands, the whole country was working alive with pilgrims and travelers back to the homeland. A very good setup for robbers in those days. அல்லது அந்த நாட்களிலே ஜனங்கள் மிகுதியாக இங்கும் அங்குமாக பிரயாணம் செய்து அவரவருடைய தாய் நாட்டிற்கு போக வேண்டியதானபடினாலே புனித யாத்திரை செய்வோருடன் திருடர்கள் கூட்டமும் எவ்வளவு அதிகமாயிருந்திருக்கும். When they seen the little caravans of small peoples, the riders or robbers could have rode right in and slew them and took their goods and went off. ஜனங்கள் இப்படியாய் கூட்ட கூட்டமாய் பிரயாணம் செய்யும் போது திருடர்களும் அவர்களோடு சேர்ந்து பிரயாணம் செய்து அவர்களை கொலை செய்து அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள். What a thing it was to this young married couple that they had to face. And how it would have been. இந்த வாலிப தம்பதிகளுக்கு என்ன விதமான ஒரு காரியத்தை அவர்கள் சந்திக்க வேண்டி இருந்தது? அது எப்படி இருந்திருக்கும்? Also, what if some of the wild beasts, which there was lions and many destroying wild animals that roamed in the deserts that they had to cross. மட்டுமல்லாமல் சில காட்டு விலங்குகள், சிங்கங்கள் முதலான அழிக்கும் மிருகங்கள் உலாவும் காடுகளை அவர்கள் கடக்க வேண்டி இருந்தது. What if a wild beast would have tucked towards the little party? ஒரு காட்டு விலங்கு இந்த சிறிய பிரயாணிகளை தாக்கி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? What could Joseph have done with a stick in his hand and a wife that could hardly move? ஒரு தடியை பிடித்துக்கொண்டு அசைய முடியாத ஒரு மனைவியை வைத்துக்கொண்டு அந்நிலையில் யோசேப்பினால் என்ன செய்திருக்க முடியும்? They had that to face. அதையெல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டி இருந்தது. But it gives us consolation to know this, that we do not hold our destiny. God holds our destiny.
நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கரத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கிறது. நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. And he has ordained it to be so, and there's nothing will ever interrupt the program of God. ஆண்டவரமாய் இருக்க வேண்டும் என்று அவர் நியமித்துள்ளார். அந்த தேவனுடைய திட்டத்தை எந்த ஒரு காரியமும் தடை செய்ய முடியாது. We are bound to rise. அந்த முடிவிற்கு நாம் வந்துதான் ஆக வேண்டும். And there was to be no fear. அங்கே ஒரு பயமும் இருக்க வேண்டியதில்லை. And yet maybe Mary and Joseph themselves, just common people, not educated. ஒருகால் யோசேப்பிற்கும் மரியாளுக்கும் இருந்திருக்கலாம். அவர்கள் சாதாரண ஜனங்கள், படிப்பறிவில்லாதவர்கள். And they didn't have the way of knowing these things that were taking place right at that time was fulfilling the scriptures. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அறிந்திருக்க அவர்களுக்கு வழி ஏதும் இல்லை. அவைகளெல்லாம் சரியாக அந்தந்த நேரத்தில் சம்பவித்து இப்படியாய் வேத வாக்கியங்கள் நிறைவேறி கொண்டு வந்தது. And it's the same today. இன்றைக்கும் அதே விதமாய்தான் இருக்கிறது. The things are taking place right in this day that we live in, and many of us know nothing about it. How God is moving. நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களிலும் காரியங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. நம்மில் அநேகருக்கு இது குறித்தும் எப்படி தேவன் அசைகிறார் என்பதை குறித்தும் ஒன்றும் தெரியாது. I was just asked by one of the recording ladies in the room here, when was I going to speak on that subject of the handwriting and the Sputnik in the air, would it be next Sunday? நான் கையினால் எழுதப்பட்ட கையெழுத்து, ஆகாயத்தில் உள்ள வானவெளி கப்பல் என்ற பொருளின் பேரில் நான் பேச இருந்தபோது ஒலிப்பதிவு செய்யும் ஸ்திரீகளில் ஒருத்தி இங்கே இருக்கின்ற அறையில் அது அடுத்த ஞாயிறன்று இருக்குமா என்று கேட்டாள். எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன். God's great hand moves steadily on. Nothing shall stop it. ஆனாலோ இருள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை பார்க்கும் போது தேவனுடைய மகத்தான கரம் தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கின்றது. ஒன்றினாலும் அதை நிறுத்த முடியாது. And we can see as it was today, as the little donkey and the two travelers finally arrive as they come by night over the deserts, it was so hot. அந்த கழுதையும் அந்த இரண்டு பிரயாணிகளும் முடிவிலே வந்து சேர்ந்ததை போன்று இன்றைக்கு அதே விதமாக நம்மால் அதை காண முடியும். அவர்கள் வனாந்திர வழியா இரவு நேரத்தில் வந்தபோது அது மிகவும் உஷ்ணமாயிருந்தது. And then let's say they are sitting just on the little mountain to the east of Bethlehem. பெத்லகேம் கிழக்காக இருக்கின்ற சிறிய மலையின் மேல் சற்று உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். Bethlehem sits in a valley and there's a little mountain. பெத்லகேம் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறது. அங்கே ஒரு சிறிய மலை இருக்கிறது. And the road that comes into Bethlehem curves east of Bethlehem and goes down into the city. எருசலேமுக்கு வருகின்றதான பாதை பெத்லகேமுக்கு கிழக்காக வளைந்து பட்டணத்தை நோக்கி கீழாக போகின்றது. Near the corner where you make the last curve to start down the hill, there's a great pile of jagged rocks lays there. அந்த மூலையின் அருகில், அதாவது அந்த கடைசி வளைவிற்கு பின்னர் மலையின் அடியை நோக்கின பாறையில் அங்கே கரடுமுரடான கற்கள் அங்கே குவியலாக இருந்தது. And it's been thought by historians that perhaps Mary and Joseph stopped there for a little breath before they went down into the city that night. யோசேப்பும் மரியாளும் அந்த இரவு பட்டணத்திற்குள் போவதற்கு முன்பாக அங்கே சற்று இளைப்பாறி இருப்பார்கள் என்று சரித்திரக்காரர்கள் கருதுகிறார்கள். Let's see Joseph in his tender handling picks his little bride from the donkey and helps her to the ground, takes her over and sets her down on the rock. மரியாளை கழுதை மேலிருந்து மெதுவாக தரையில் இறக்கி அந்த சிறு கல்லின் மேல் உட்கார வைத்து and said, dear, there is the little city just below us where perhaps our little newcomer will be born. யோசேப்பு மரியாளிடம், அன்பே, அங்கே ஒரு சிறு பட்டணம் இருக்கின்றது, நமக்கு கீழாக இருக்கின்றது, ஒரு கால் பிறக்க போகின்ற நம்முடைய புதியவர் அங்கு பிறக்கலாம் என்பதை காண்போமாக. I can imagine seeing the stars just twinkle a little and brighten up as they sat looking over Bethlehem to their east of them.
அவர்கள் அங்கே உட்கார்ந்து கிழக்காக உள்ள பெத்லகேமை பார்த்து கொண்டிருக்கும் போது நட்சத்திரங்கள் சிறிய சிறிய நட்சத்திரங்கள் மின்னி பிரகாசம் அடைந்ததை என்னால் யூகிக்க முடிகின்றது. And as they sat there wondering, as they gazed at the stars, way hundreds of miles east of there, there was another scene developing. அவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கிடைக்கும் நட்சத்திரங்களை ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கே இன்னொரு காட்சி உருவாகி கொண்டிருந்தது. You know, God works in His universe. Amen. தேவன் அவருடைய உலகத்தில் கிரியை செய்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். He makes things take place in one country where He's making it shape up to meet it in another. அவர் ஒரு தேசத்தில் ஒரு காரியத்தை சம்பவிக்க செய்து அங்கே அதை இன்னொரு தேசத்தில் சந்திப்பதற்காக அவர் அதை ஒழுங்கிற்கு கொண்டு வருகிறார். There we see way in the east, as we're told by many historians, that these fellows, the Magi, as we know them to be, அங்கே கிழக்கு தூரத்தில் அநேக சரித்திரக்காரர்களால் நமக்கு சொல்லப்பட்டுள்ளபடி வான சாஸ்திரிகள் என்று நாம் அறிந்துள்ளபடி அங்கே அவர்களை நாம் பார்க்கிறோம். Today they would be more or less called astronomers. இன்றைக்கு ஏறக்குறைய அவர்களை வான சாஸ்திரிகள் என்று அழைக்கின்றோம். Not in the sense of fortune tellers. குறி சொல்லுகிறவர்கள் என்ற அர்த்தத்தில் நான் கூறவில்லை. But there is a mark of astronomy which is called fortune tellers. ஆனால் வான சாஸ்திரத்தின் போலி இருக்கிறது, அதை குறி சொல்லுகள் என்று அழைக்கின்றனர். And people rush to those things which are really a bogus conception of the real astronomer. அவர்களிடத்திற்கு ஜனங்கள் விரைந்து செல்கின்றனர், அது உண்மையான வான சாஸ்திரிகளின் கள்ளத்தனமான காரியமாயிருக்கிறது. Hinton told us, the great historian, that it was they were Medo-Persians, these astronomers. பெரிய சரித்திரக்காரனாகிய ஹாம்டன் அவர்கள் மேதிய பெர்சிய வான சாஸ்திரிகள் என்று கூறுகிறான். Let's chase their life for a little bit. சற்று நேரம் அவர்கள் ஜீவியத்தின் பின் சென்று பார்ப்போம். And we find that the Medo-Persians got acquainted with the gospel of our Lord when down in Babylon. யூதர்கள் பாபிலோனில் இருந்தபோது இந்த மேதிய பெர்சியர்கள் நம்முடைய கர்த்தருடைய சுவிசேஷத்தோடு தொடர்பு கொண்டிருந்தனர். Years before, in the time of King Nebuchadnezzar, they had such people as astronomers who watched the stars and the bodies of heaven. நேபுகாத்நேச்சார் ராஜாவின் நாட்களில் வருஷங்களுக்கு முன்பாக வான சாஸ்திரிகள் என்றே அழைக்கப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் வான மண்டலங்களில் உள்ள கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் அசைவை கவனித்து வந்தார்கள். And they could tell the signs and the moving of the stars of certain events was to take place. நட்சத்திரங்களின் அசைவையும் அடையாளங்களையும் கொண்டு சில சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்று அவர்களால் கூற முடிந்தது. And the kings of the early days consulted these such men to know of events and of things that were going to take place. நிகழப் போகின்ற சம்பவங்களையும் காரியங்களையும் குறித்து இப்பேற்பட்ட ஜனங்களிடத்தில் பண்டைய காலத்திய அரசர்கள் ஆலோசனை கேட்பதுண்டு. God always declares it by his celestial bodies before he makes it known to the earth. பூமிக்கு அதை அறிவிப்பதற்கு முன்னர் தேவன் அவைகளை அவருடைய வான சேனைகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். God writes it in the heavens. தேவன் அதை வானங்களில் எழுதுகிறார். And the stars which we look at and we think of them as little five-cornered parties in the heavens. நாம் நோக்கி பார்க்கின்ற நட்சத்திரங்கள் வானங்களில் ஐந்து முனைகள் கொண்ட ஒரு வடிவம் என்று நாம் கருதுகிறோம். But what they are worlds far larger than this, reflecting the sunlight. ஆனால் அவை என்ன? அவைகள் இதைவிட பெரியதான உலகங்கள். அவைகள் சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கின்றன. And these people certainly got acquainted with the gospel in the years of Israel's captivity of 70 years in the land of the Chaldeans. 70 வருடங்கள் கல்தேயருடைய நாட்டில் சிறையிருப்பில் இஸ்ரவேலர் இருந்தபோது இந்த ஜனங்கள் நிச்சயமாக இவைகளோடு தொடர்பு கொண்டிருந்தனர். And surely Daniel being made the chief of the Magi. நிச்சயமாக தானியேல் ஞானிகளுக்கெல்லாம் தலைவனாக வைக்கப்பட்டான். The prophet by his great wisdom to know the
in the things and to know what God was going to do. And he was called the chief of the Magi. தீர்க்கதரிசியானவன் அவனுடைய மகத்தான ஞானத்தினால் காரியங்களின் முடிவையும் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதையும் அவன் அறிந்தவனாயிருக்கிறான். அவன் வான சாஸ்திரிகளுக்கு தலைவன் என்று அழைக்கப்பட்டான். And the Magi had old manuscripts that they referred to their ancient fathers. வான சாஸ்திரி அவர்களுடைய மூதாதைய தகப்பன்மார்களால் எழுதி வைக்கப்பட்டிருந்தவர்களை கொண்டு ஆராய்ந்தார்கள். And Daniel brings in the writings of the Lord. Amen. தானியேலோ கர்த்தருடையவைகளால் எழுதப்பட்டவைகளை கொண்டு ஆராய்ந்தான். And so we understand that during this time they had counseled much together. இந்த சந்தர்ப்பமான சமயத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஆலோசித்தார்கள் என்பதாய் நாம் புரிந்து கொள்கிறோம். And they had seen the wisdom and the power that the one true God produced that was far beyond any astronomer or magi. அந்த ஞானிகள் வானசாஸ்திரிகள் எல்லாரிலும் உண்மையான தேவனால் உருவாக்கப்பட்ட தானியேல் அதிக ஞானமும் வல்லமையும் உடையவனாய் இருந்ததை அவர்கள் கண்டார்கள். It was proved at the night of King Nebuchadnezzar's or Belshazzar's dance. பெல்ஷாத்சார் ராஜாவின் நடந்த இரவின் அது நிரூபிக்கப்பட்டது. That none of the Chaldeans or the astronomers could read the handwriting on the wall. அதாவது கல்தேரில் அல்லது அந்த ஞானியில் ஒருவனாலும் அந்த சுவற்றில் எழுதப்பட்ட கையெழுத்தை வாசிக்க கூடாமற் போயிற்று. But Daniel, through the spirit and the power of the living God, could do it. ஆனால் தானியேலோ ஜீவிக்கின்ற தேவனுடைய ஆவியையும் வல்லமையும் உடையவனால் அதை செய்ய முடிந்தது. And his writings were kept sacred and are till this day. தானியேலினால் எழுதி வைக்கப்பட்டவைகள் புனிதமானதாய் பாதுகாவலாய் வைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் அவைகள் பாதுகாவலாயிருக்கின்றன. இப்பொழுது நாம் இவர்களை கிழக்கில் இருக்கிறவர்கள் என்று அழைக்கிறோம். I have had the privilege of speaking with them in India. அவர்களோடு பேசக்கூடிய சலாக்கியம் எனக்கு இந்தியாவிலே கிடைத்தது. And they are called now the Mohammedans. இப்பொழுது அவர்கள் முகமதியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். But they were really the Medes-O-Persians. ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் அவர்கள் மேதிய பெர்சியர் ஆவார்கள். Indians are called the I believe they call them the unclean. இந்தியர்கள் அவர்களை அசுசியானவர்கள் என்று அழைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். And the Medes-O-Persians are really the Mohammedans. மேதிய பெர்சியர்கள் தான் உண்மையிலேயே முகமதியர்கள் ஆவார்கள். And they are the ones that were originally with King Nebuchadnezzar. அவர்கள் தான் முதல் முதலில் நேபுகாத்நேச்சார் ராஜாவோடு கூட இருந்தவர்கள். And their great sages were scholars who studied the natural things to declare spiritual things that was to happen. அவர்களுடைய மகத்தான ஞானிகள் இயற்கையான காரியங்கள் நன்றாக ஆழமாய் ஆராய்ந்து சம்பவிக்க போகின்ற ஆவிக்குரிய காரியங்களை அறிவிக்கக்கூடிய கல்விமான்களாய் இருந்தனர். So in this long hundreds of years and the manuscripts of Daniel's teachings and so forth, they had kept them. ஆக இந்த அநேக நூற்றாண்டுகளில் தானியேலினால் எழுதி வைத்து போன உபதேசங்கள் யாவற்றையும் அவர்கள் வைத்து வைத்து அறிந்திருந்தார்கள். And what they would do in their early times of the evening, they would go up into the Esai mountains. பண்டைய ஆரம்ப நாட்களில் என்ன செய்வார்கள் என்றால் சாயங்காலத்தில் அவர்கள் மலைகளின் உச்சிக்கு போவார்கள். And along up here they had a castle. அங்கே மேலாக அவர்களுக்கு ஒரு அரண்மனை இருந்தது. And in this castle was the castle of the Magi. இந்த அரண்மனையில் அங்கே ஞானிகளுக்கு அரண்மனை இருந்தது. And they would have their fugitive feast. அங்கே அவர்களுக்கு அவர்களுடைய ஃபியூஜிடாஸ் விருந்து இருக்கும். Then after the feast they would walk out on the canopies or upon the terrace. And there to some observation tower after the sun had set. அந்த விருந்திற்கு பின்னர் அவர்கள் மேலேயுள்ள மொட்டை மாடிக்கு போய் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஆராய்ச்சி கூடத்தில் போய் ஆகாயத்தை கவனிப்பார்கள். And as Mohammedans usually do, bow to the sun and holler, Allah, Allah. முகமதியர் என்பதினால் அவர்கள் சூரியனுக்கு தலை குனிந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று கூச்சலிடுவார்கள். And many times bless themselves with the sacred waters and so forth, even to this day. அநேக நேரங்களில் புனித தண்ணீர் போன்றவைகளினால் அவர்களுக்குள்ளே ஆசீர்வதிப்பார்கள். இன்றைக்கும் அப்படி செய்கின்றனர். Mostly
other most sacred thing was fire. அவர்களுக்கு அதிக புனிதமான காரியம் நெருப்பா இருந்தது. They believed that this one true God lived in fire. இந்த ஒரு உண்மையான தேவன் அக்கினியில் வாசம் பண்ணுகிறார் என்று நம்புகிறார்கள். And how strange it is to know that the one true and living God does live in the light and he is a consuming fire. அந்த ஒரு உண்மையான ஜீவிக்கின்ற தேவன் ஒளியில் வாசம் பண்ணுகிறார் என்றும் அவர் ஒரு பட்சிக்கும் அக்கினி என்றும் அறிந்து கொள்வது எவ்வளவு வினோதமாயிருக்கிறது. How that they burnt the sacred fire. அவர்கள் எப்படியாய் புனித அக்கினியை எரிக்கிறார்கள். And they watched this fire because they believed that the one true God lived in this fire and he reflected himself to them. அவர்கள் அந்த அக்கினியை கவனிக்கிறார்கள் ஏனென்றால் அந்த ஒரு உண்மையான தேவன் அக்கினியில் வாசம் பண்ணுகிறார் என்றும் அவர் தம்மை அவர்களுக்கு பிரதிபலிக்கிறார் என்றும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். And the fire burnt the brightest when the light of the sun went down. சூரிய வெளிச்சம் போன பிறகு எரிகின்ற அந்த அக்கினியானது பிரகாசமாய் எரியும். And so they would go out on this observation tower and they would look up. ஆகவே அவர்கள் இந்த வானாராய்ச்சி கூடத்திற்கு சென்று அவைகளை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பார்கள். And they were well trained. அவர்கள் மிகுதியான பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள். And they note every move of the great heavenly body of stars. அந்த மகத்தான வானசேனை கூட்டங்களை நட்சத்திரங்களின் கூட்டங்களையும் அசைவையும் அறிவார்கள். They watch diligently for any move. அவர்கள் அக்கறையுடன் அதன் அசைவை கவனிப்பார்கள். Oh, if Christians would only do that. ஓ கிறிஸ்தவர்களால் மட்டும் அதை செய்ய முடிந்தால். Not watch the stars, but watch God's word as it's unfolding. Amen. நட்சத்திரங்களை கவனிப்பது அல்ல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட அதை கவனிப்பதை குறித்து சொல்லுகிறேன். If we would only notice it today and see that how God has promised in this day the things that we so gallantly stand for, God has promised to do these things. அதை மட்டும் நம்மால் கவனித்து நான் இன்றைக்கு தைரியமாய் நிற்கின்ற இந்த காரியங்களை எப்படியாய் தேவன் வாக்களித்துள்ளார் என்பதை காண முடிந்தால் எப்படியாய் இருக்கும். தேவன் இந்த காரியங்களை செய்வேன் என்று வாக்களித்துள்ளார். Such as healing the sick and doing the great miracles. அதாவது வியாதியஸ்தரை சுகப்படுத்தல், பெரிய அற்புதங்களை செய்தல் போன்றவை. The same Daniel that taught them of the Eden said that in the last days the people that know their God shall do exploits. இச்சம்பவங்களை அவர்களுக்கு கற்பித்து தந்த அதே தானியேல் கடைசி நாட்களில் தங்களை தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் என்று கூறியுள்ளார். Those scriptures must be fulfilled. அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறியாகத்தான் வேண்டும். If we would only search. நாம் மட்டும் ஆராய்ந்து பார்ப்போமானால் அப்படி ஆகும். And if you notice, God only reveals himself to those who search and long. Amen. To see him. நீங்கள் கவனிப்பீர்களேயானால் தம்மை ஆராய்ந்து தேடுகிறவர்களுக்கும் தம்மை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்குமே தம்மை அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். Draw nigh unto me and I will draw nigh unto you, saith the Lord. என் அண்டை நெருங்கி வாருங்கள், நான் உங்கள் அண்டை நெருங்கி வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And sometimes God lets things happen so that we will draw nigh unto him. சில சமயங்களில் நாம் தேவனை நெருங்கும்படியாக சில காரியங்களை சம்பவிக்கும்படியாய் அவர் அனுமதிப்பார். For God has surely ordained that certain events must take place and they will unfold just as his great time clock ticks it off. சில காரியங்கள் சம்பவித்தாக வேண்டும் என்று தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய மகத்தான கடிகாரத்தின் அசைவின் நேரத்தில் அவைகள் வெளிப்படத் துவங்கும். And upon we'll say a certain night after the feast was over and they had bowed to the setting of the sun, our party goes up into this observation tower. இப்படியாய் ஒரு இரவு விருந்து முடிந்த பிறகு அவர்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு தலை வணங்கிவிட்டு அந்த வான ஆராய்ச்சி கோபுரத்துக்கு சென்றார்கள். And as the great heavenly bodies begin to show into the sky, அந்த மகத்தான வானசேனைகள் ஆகாயத்தில் தங்களை காட்ட துவங்கின. Oh, manuscripts of long ago of sages
was brought out and unfolded. அந்த பண்டைய காலத்தில் எழுதி வைக்கப்பட்டவைகள் வெளியே கொண்டு வரப்பட்டது. And they looked into them and they said, oh, certain things that was predicted. அவைகளுக்குள் அவர்கள் நோக்கி பார்த்து ஓ குறிப்பிடப்பட்ட காரியங்கள் முன்னுரைக்கப்பட்டிருக்கின்றது என்று கண்டனர். And the subject perhaps went on a long time of the great falling of the kingdoms and the collapse of the great empires. ராஜ்யங்கள் விழுந்து போவதையும் மகத்தான சாம்ராஜ்யங்களின் கவிழ்ந்து போவதையும் பற்றி அவர்கள் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். And how the social standings of the people and the wars who had torn the earth and bathed it with the blood of their comrades. அதாவது எப்படியாய் ஜனங்களின் நெறிமுறைகளும் யுத்தங்களும் தங்களுடைய சக சகோதரருடைய ரத்தத்தினால் உலகத்தை குளிப்பாட்டினார்கள் போன்றவைகளாய் இருந்திருக்கலாம். That is, men who are spiritual understand only spiritual things. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய மனிதனால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். How that the unfolding of the great days gone by and their shame. எப்படியாய் அவர்களுடைய மகத்தான பண்டைய நாட்களும் அவமானங்களும் வெளிப்படுத்தப்பட்டு as the sacred fire licked its way up into the air and vanished to represent the one true and living God. அந்த புனிதமான அக்கினி எப்படி தன் பாதையை உண்டாக்கி கொண்டு வானத்தை நோக்கி போய் மறைந்து போய் ஜீவிக்கின்ற உண்மையான தேவனுக்கு பிரதிநிதித்துவமாக இருந்தது. And as the night grew on into its middle part, say 10 o'clock or 11, இப்படியா இரவு நேரமானது ஓடிக்கொண்டே அதன் மத்திய பாகத்திற்கு அதாவது 10 அல்லது 11 மணி ஆகும் போது ஒரு கால் விருந்தளிப்பவர்கள் உட்கார்ந்து கொண்டு பாட்டுகளை பாடிக்கொண்டு அல்லது அவர்கள் ஒரு கால் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கலாம். We do not know just what they were doing and the historians doesn't make it plain. அவர்கள் உண்மையாகவே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. சரித்திரக்காரர்களும் அதை தெளிவாய் சொல்லவில்லை. But however, they must be in a spiritual attitude. For God worships where there is unity and spirit. ஆனால் எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒரு ஆவிக்குரிய நடத்தையோடு தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருமைப்பாடும் ஆவியும் இருக்கின்ற இடத்தில் தேவன் தொழுது கொள்ளுதலை அங்கீகரிக்கிறார். God will come to us this morning. இந்த காலையில் தேவன் நம்மிடம் வருவார். He'll spare the life of this little darling girl. Amen. And the many of you here who are perhaps dying with cancer and with other diseases, if we can only get in spiritual unity with His Word and with Him. Amen. இந்த அருமையான சிறுமியின் ஜீவனையும் ஒரு கால் புற்றுநோயாலும் மற்ற வியாதிகளாலும் மரித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய ஜீவனையும் காப்பாற்றுவார். நம்மால் மட்டும் அவரோடும் அவருடைய வார்த்தையோடும் ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டிற்குள் போகக்கூடுமானால் அப்படியாகும். God will reveal himself. He always does that. தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். அவர் அதை எப்பொழுதும் செய்கிறார். On the road to Emmaus after the resurrection, it was only when Theophilus and his friend began to speak to him and the scriptures was quoted and a God in Christ revealed himself to them. உயிர் தெழுதலுக்கு பின்னர் எம்மாவுக்கு போகிற வழியிலே தியோப்பேலவும் அவனுடைய நண்பனும் அவரை குறித்து பேசிக்கொண்டு வேத வாக்கியங்களை குறிப்பிட்டுக் கொண்டும் இருந்தபோது மட்டுமே கிறிஸ்துவுக்குள் இருந்த தேவன் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். And then on the road back they said, did not our hearts burn within us as we talked to him along the road? பின்னர் அவர்கள் திரும்பி வருகிற போது அவர் நம்முடனே வழியிலே பேசிக்கொண்டு வந்தபோது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்றார்கள். Something about talking of the word. வார்த்தையை குறித்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். And in their own manuscripts as they read of the different magi's who had passed on. வித்தியாச வித்தியாசமான வானசாஸ்திரிகளால் எழுதப்பட்டிருந்த அந்த பழமையான ஏடுகளை அவர்கள் வாசித்துக் கொண்டிருந்தனர். And I can't pronounce their Bible at this time, or they had called Zedekiah something on that manner that they read and referred back to the writings of their sacred man. அவர்களுடைய வேதத்தை என்னால் உச்சரிக்க முடியவில்லை, அல்லது அவர்கள் ஜெடகோவா என்று அழைக்கின்றதை, அல்லது அந்த விதமாக ஏதோ காரியம்
அதை அவர்கள் வாசித்து அவர்களுடைய புனித மனிதர்கள் எழுதினவைகளை அவர்கள் புரட்டி பார்ப்பார்கள். And how that many of them was idolaters brought shame and disgrace to the people. No doubt that these magi's bowed their heads in shame. அவர்களில் அநேகர் விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்து ஜனங்களுக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு வந்திருந்த போதிலும் அந்த பான சாஸ்திரிகள் வெட்கத்தில் தங்கள் தலைகளை வணங்கினார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. But yet then the sacred fires of burning represented a true God. அங்கே எரிந்து கொண்டிருந்த அக்னியானது ஒரு உண்மையான தேவனுக்கு பிரதிநிதித்துவமாய் இருந்தது. Then I can see coming from the castle one with a scroll in his hand. பின்னர் என்னால் இந்த விதமாய் யூகித்து பார்க்க முடிகின்றது. ஒரு சிருளை தன் கையில் கொண்டவனாய் ஒருவன் வருகிறான். And he presents it to the sages as they set up on the observation tower watching the stars and everything moving perfectly in harmony as it did night by night just as God ordained it. அந்த வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் அமர்ந்திருந்து நட்சத்திரங்களை கவனித்துக் கொண்டு அவைகள் எல்லாம் இசைவாய் அசைகிறதை கண்டு கொண்டிருக்கும் போது அவர்களிடத்தில் அந்த சுருளை கொடுத்தான். தேவன் நிர்ணயித்தபடி அவைகள் ஒவ்வொரு இரவும் அப்படியாகவே அசைந்து சென்றது. And in here, while they're speaking on kingdoms falling, they read a portion of Daniel. இங்கே அவர்கள் ராஜ்யங்கள் விழுந்து போகிறதை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் தானியேலின் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க which said, I beheld until a stone was cut out of the mountain without hands, and it smote the kingdoms of the earth, and they become as chaff on the threshing floor. அது இந்த விதமாய் கூறுகிறது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து பூமியின் ராஜ்யங்களின் மேல் மோதி அவைகளை போரடிக்கிற களத்தில் உள்ள பதலை போல ஆக்கிற்று. And this great stone raised into a mountain that covered all the earth. இந்த மகத்தான கல்லோ என்றால் ஒரு பெரிய மலையாக உயர்ந்து பூமியை எல்லாம் நிரப்பிற்று. And his kingdom shall be an everlasting kingdom. அவருடைய ராஜ்யமோ என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யமாயிற்று என்று எழுதியிருந்ததை வாசித்தார்கள். Their hopes then must kindle to a time that when empires would cease to fall and when kingdoms would cease to be ruined. அப்பொழுது அவர்களுடைய நம்பிக்கையானது எப்போது சாம்ராஜ்யங்கள் நிற்க முடியாமல் விழுந்து போவோம், எப்பொழுது ராஜ்யங்கள் பாழாய்போம் என்ற நேரத்திற்கு தூண்டப்பட்டது. For there was coming an everlasting kingdom upon it of the one true and living God. ஏனென்றால் ஜீவிக்கின்ற ஒரே உண்மையான தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட என்றென்றைக்குமாயுள்ள ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. And as they thought on these things on the scriptures, one must have looked up and there was a stranger among them. இந்த காரியங்களை குறித்தும் இந்த வேத வாக்கியங்களின் பேரிலும் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவர்களில் ஒருவன் மேல் நோக்கி பார்த்திருக்க வேண்டும். அங்கே அவர்கள் மத்தியில் ஒரு அந்நியன் இருந்தான். They saw a light that they had never seen before. அதற்கு முன்பு அவர்கள் கண்டிராத ஒரு ஒளியை அவர்கள் கண்டார்கள். It was a majestic star that had not to this time belonged or did not come into the view of the eyes of the magi. அந்த நேரம் மட்டும் கண்டிராததும் அல்லது வானசீசரின் கண்களுக்கே தட்டுப்படாத ஒரு கம்பீரமான நட்சத்திரமாய் இருந்தது. But there it was. ஆனால் அது அங்கே இருந்தது. ஏன்? The scriptures must be fulfilled. வேத வாக்கியங்கள் நிறைவேறியாகத்தான் வேண்டும். You say then, Brother Branham, do you think that God would deal with those magi's? அப்படியானால் சகோதரன் பிரணம், தேவன் அந்த வானசாஸ்திரிகளோடு இடைப்படுகிறார் என்று நீர் நினைக்கிறீரா என்று நீங்கள் கூறலாம். The Bible said in Hebrews the first chapter and the first verse, at God in sundry times in divers manners, all kinds of manners, He's spoken to the fathers. வேத புத்தகம் எபிரேயர் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் தேவன் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் எல்லா விதமாகவும் பிதாக்களுக்கு திருவிழம் போற்றினார் என்று கூறுகின்றது. It's also written in Acts 10:35. That God is no respect of person. அது மட்டுமாயல்லாமல் அப்போஸ்தலர் 10:34 தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. But he honoreth those in every nation who desire to serve him in righteousness.
ஆனாலும் என்ன ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவர் கனப்படுத்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. Though you be an error, yet in the righteousness of the projective of your heart that you desire to serve God, God will honor that. நீங்கள் தவறுக்குள் இருந்தாலும் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்னும் வாஞ்சை உங்களிடத்துக்குள் இருக்குமானால் தேவன் அதை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். So therefore denominations has no lines that they can set that will stop God to any certain creed. ஆகவே ஏதாவது கோட்பாட்டில் தேவனை தடுத்து நிறுத்தும்படியாய் ஸ்தாபனங்களால் எந்த நிபந்தனையையும் எல்லை கோட்டையும் வைக்க முடியவில்லை. Because God will look upon the motives of the human heart and there he will work from that spot. ஏனென்றால் தேவன் மனித இருதயங்களின் நோக்கத்தை நோக்கி பார்க்கிறார். அங்கே அவர் அந்த இடத்திலிருந்தே கிரியை செய்வார். And we find that these magi, honest in their heart and desiring to see that one true God. இங்கே நாம் காண்கிறது என்னவென்றால் இந்த வானதாஸ்திரிகள் தங்கள் இருதயங்களில் உத்தமத்தோடும் அந்த ஒரு உண்மையான தேவனை காண வேண்டும் என்ற வாஞ்சை கொண்டவர்களாய் And looking for his prophecy to be fulfilled which said that the Lord shall raise him up and make his kingdom shall have no end. It shall be an everlasting kingdom. அவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாய் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது தேவன் தமக்கென்று ஒரு ராஜ்யத்தை எழுப்புவார். அது முடிவற்றதாய் இருக்கும். அது என்றென்றைக்குமாய் உள்ள ஒரு ராஜ்யமாய் இருக்கும் என்பது. It was at that time the star that we know today is called star appeared in the sky. இன்றைக்கு நாம் அறிந்திருக்கின்றோமே வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றினது என்று. அந்த நேரத்தில் தான் அந்த நட்சத்திரம் தோன்றினது. I can imagine that those magi with one accord stood speechless as they looked at the phenomenon of a star that had defied the laws of the solar system. வான ஒழுங்கின் ஏதிகளை எதிர்த்துக் கொண்டு வந்த அந்த நட்சத்திரத்தை அவர்கள் ஒரு மனமுள்ளவர்களாய் பேச்சற்றவர்களாய் உற்று நோக்கிக் கொண்டிருந்ததை என்னால் யூகித்து பார்க்க முடிகிறது. And it come from the great consolation of the heavenly bodies to declare something that was fixing to happen. ஏதோ சம்பவிக்க போகின்றது அதை அறிவிக்கும்படியாய் அந்த மகத்தான நட்சத்திர கூட்டத்தின் மத்தியில் வந்த அதை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர். I hope at this point you can read between the lines. And know what we mean. இந்த குறிப்பில் உங்களால் நான் சொல்லுகின்றவைகளின் உட்கருத்தை படித்து புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். That in this day God has defied everything to declare himself that he's alive today, has raised from the dead in his great celestial body. அதாவது தேவன் தம்மை குறித்து அறிவிக்கும்படியா எல்லாவற்றையும் எதிர்த்து வந்தார். அதாவது அவர் மருத்துவரிலிருந்து எழுந்து அவருடைய மகத்தான வானத்துக்குரிய மேனியோடு இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் என்று அறிவிக்கும்படியாய் The picture here of his being would defy every infidel in the world. He's alive forevermore. இங்கே அவர் இருக்கின்றது உலகத்தில் உள்ள எந்த நாஸ்திகனையும் எதிர்த்து மேற்கொள்ளும். அவர் என்றென்றைக்குமாய் ஜீவனோடு இருக்கிறார். God does things in his own way. Unusual. தேவன் எப்பொழுதும் அவருடைய சொந்த வழியில் வடக்கத்துக்கு மாறாய் காரியங்களை செய்கிறார். But they had watched the heavenly light. But this light seemed to be different from all the rest of them. அவர்கள் வானத்தில் உள்ள எல்லா ஒளிகளையும் கவனித்துள்ளார்கள். ஆனால் இந்த ஒளியானது மற்றெல்லா ஒளியை காட்டிலும் வித்தியாசமானதாய் காணப்பட்டது. And we watched today the lights in the church. சபையில் உள்ள ஒளியை இன்றைக்கு நாம் கவனித்திருக்கிறோம். We watched the Methodist, the Baptist, the Pentecostal, the Presbyterian lights. நாம் Methodist, Baptist, Pentecost, Presbyterian ஒளிகளை நாம் கவனித்திருக்கிறோம். But to those who look for him, there seems to be a different light has begun to shine that's declaring him. ஆனால் அவருக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு அங்கே ஒரு வித்தியாசமான ஒளி பிரகாசிக்க துவங்குகிறது. அது அவரை அறிவிக்கிறது. He is the same yesterday, today and forever. அதாவது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அறிவிக்கிறது. It is great, magnificent beauty and power of a heavenly body that's been sent in the form of the Holy Ghost in this last day to the church
to declare His Amen. Resurrection power Amen. And His forever and eternal life that now exists Amen. Among His believers. அவருடைய மகத்தான அற்புதமான அழகிலும் வல்லமையிலும் அவர் ஒரு பரலோக சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இந்த கடைசி நாட்களில் சபைக்கு அனுப்பி அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை அறிவிக்க செய்தார். அவர் இப்பொழுது அவருடைய விசுவாசிகள் மத்தியில் இருக்கின்றதான அந்த நித்தியமான ஒளியாயிருக்கிறார். ஓ, அவர் என்ன செய்கிறார் என்பதை காண்பது எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது. And there as they stood spellbound, அவர்கள் அப்படியே வியப்படைந்து அசைபட்டு நின்றார்கள். One could not speak to the other, for the glory of this life had spellbound them. ஒருவரோடொருவர் பேச முடியாமல் நின்றார்கள். ஏனென்றால் அந்த ஒளியின் மகிமையானது அவர்களை வாயடைக்க செய்தது. Oh, how it is today, my poor decrepit friend, that when a man who has never known His power to give new life and to give new hope, என்னுடைய ஆதரவில்லாத ஏழை நண்பனே, ஓ, இன்றைக்கு அது எப்படியா இருக்கிறது? அவருடைய வல்லமையை ஒருபோதும் அறியாத ஒரு மனிதன் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும்படியாக, when he walks into the presence of the divine person of Christ with a faith that holds him spellbound to His majesty. தெய்வீக நபரான கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் வரும்போது அவனை ஆச்சரியத்தால் வாயடக்க செய்த விசுவாசத்தோடும் கூட அவருடைய மகத்துவத்துக்குள் போகும்போது எப்படியாயிருக்கும்? It isn't like walking to the altar and giving the minister your right hand. அது பீடத்தண்டைக்கு நடந்து போய் போதகரிடம் கை குலுக்குவது போலவும் அல்ல. Neither is it like going into the pool to be baptized or standing with a shell to be sprinkled. ஞானஸ்தானம் பெறும்படியாய் தண்ணீர் தொட்டி அண்டைக்கு போவதும் போல அல்ல, அல்லது தெளிக்கப்படும்படியாய் நின்று கொண்டிருப்பதும் போலவும் அல்ல. It's walking into a life that you have never witnessed before. இதற்கு முன்பு கண்டு அறிந்திராத ஒரு ஒளிக்குள் நடக்கின்றதாய் அது இருக்கிறது. It's an anchor of a divine faith that calls anything contrary to the word of God as though it wasn't. தேவனுக்கு முரணாய் இருக்கின்ற எதையும் இல்லாதது போல் அழைக்கின்ற ஒரு தெய்வீக விசுவாசத்தின் நங்கூரமாய் அது இருக்கிறது. It puts new life. அது புதிய ஜீவனை அளிக்கிறதாய் இருக்கிறது. It gives hope to the dying. It gives courage to the weak. மரித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்கின்றதா இருக்கிறது. பலவீனமானவனுக்கு தைரியத்தையும் அது கொடுக்கின்றதா இருக்கிறது. It gives healing to the sick. Amen. It gives blessings to the unfavored. சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு அது சுகத்தை அளிக்கிறதா இருக்கிறது. தயபற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதா இருக்கிறது. How wonderful it is to step into the light of His presence. அவருடைய சமூகத்தின் ஒளிக்குள் செல்வது எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது. Not a myth. ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல. Neither is it something that somebody has just fleshly in their minds drawn up. அல்லது மாம்சீகமாய் தங்கள் சிந்தனையிலே யாரோ உருவாக்கின ஏதோ ஒரு காரியமும் அல்ல. But it's coming directly into the presence of the King of Glory, the eternal life of the living God. ஆனால் அது ஜீவிக்கின்ற தேவனுடைய நித்திய வெளிச்சமாகிய மகிமையின் தேவனுடைய சமூகத்துக்குள் நேராக பிரவேசிக்கின்றதா இருக்கின்றது. When something happens that anchors that hope in you, that no matter how sick you get afterwards, it's absolutely no good for the devil to try to tempt you anything contrary. It's anchored forever. Amen. ஏதாவது காரியம் சம்பவிக்கும் போது அது அந்த நம்பிக்கையை நங்கூரம் பாய்ச்சுகிறது. நீ எவ்வளவு தான் சுகவீனமாய் இருந்தாலும் சரி, அதன் பிறகு முரணான எதிலும் சாத்தானுக்கு உன்னை சோதிப்பதனால் முற்றிலும் ஒரு நன்மையும் கொண்டு வராது. அது என்றென்றைக்குமாய் நங்கூரம் பாய்ச்சப்பட்டுள்ளது. No matter how much the enemy would cause you to try to live the wrong life, you're anchored forever. நீங்கள் தவறான ஜீவியம் ஜீவிக்கும்படியாய் எதிராளியானவன் எவ்வளவாய் உங்களிடம் முயற்சித்தாலும் கவலை இல்லை. நீங்கள் என்றென்றைக்குமாய் நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருப்பீர்கள். For you stepped into His presence, into a divine life that's changed your innermost being and put a joy bell of salvation ringing into your heart that the world knows nothing about, that you pass from death unto life. ஏனென்றால் நீங்கள் அவருடைய சமூகத்துக்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு தெய்வீக வெளிச்சத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கின்றீர்கள். அது உங்களுடைய உள்ளிந்திரியங்களை மாற்றி உங்களுக்குள் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ரட்சிப்பின் மணியையும் உங்களுக்குள் வைத்தார்.
நீ மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாய் சென்று விட்டாய் என்று உன்னுடைய இருதயத்துக்குள் அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உலகமோ அதை குறித்து ஒன்றும் அறியாதிருக்கிறது. Death and his shadows has flown from you, and you become a new creature when you step into this divine life. நீ இந்த தெய்வீக ஒளிக்குள் அடியெடுத்து வைத்தபோதே மரணமும் அதன் நிழல்களும் உன்னை விட்டு பறந்து போய்விட்டது. நீ ஒரு புதிய சிருஷ்டியாக ஆகிவிட்டாய். As those magi stood spellbound, as they watched that light, அந்த ஒளியை கண்டவுடன் அந்த எல்லா வான சாஸ்திரிகளும் அப்படியே அசைபட்டு நின்றார்கள். Finally, I can hear one say to the other, "Oh, isn't this a magnificent token that something's just about to happen?" முடிவிலே ஒருவன், "ஓ, ஏதோ காரியம் சம்பவிக்க போகிறது என்பதற்கு இது ஒரு மகத்தான அடையாளமாக இருக்கிறது இல்லையா?" என்று சொல்வதாய் நான் யூகிக்கிறேன். Truly today also, when we come into the presence of the Lord Jesus, it's a divine token that something's about to happen. உண்மையாகவே இன்றைக்கும் கூட கர்த்தராகிய இயேசுவின் பிரசன்னத்துக்குள் நாம் வரும்போது ஏதோ காரியம் சம்பவிக்க போகிறது என்பதற்கு அது ஒரு தெய்வீக அடையாளமாக இருக்கிறது. His glorious second coming is at hand. அவருடைய மகிமையான இரண்டாம் வருகை சமீபமாக இருக்கிறது. And one day look one to another, and after a while they watched it perhaps all night. அவர்கள் அதை நோக்கி பார்த்த பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். ஒரு கால் இரவு முழுவதுமாக அதை அவர்கள் கவனித்திருக்கிறார். How it gleamed, it seemed to be brighter than the other stars. எவ்வாறு ஜொலித்துக் கொண்டிருந்தது! மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் இது பிரகாசமாக இருந்தது. It seemed like they couldn't take their eyes off of it to look at any other star. மற்ற நட்சத்திரங்களை திரும்பி பார்க்க வைத்த கண் வாங்க முடியாதவள் போல் இருந்தது. And I'm sure if we see that great eternal light shine into our face, we will not look at our denominations to say we are Baptist, or we are Presbyterian, or we are Pentecostal, or whatever it might be. அந்த மகத்தான ஒளி மட்டும் நம்முடைய முகத்தில் பிரகாசிக்குமானால் நான் நிச்சயமாக சொல்வேன், நாம் நம்முடைய ஸ்தாபனங்களை நோக்கி பார்க்கவே மாட்டோம். அதாவது நாங்கள் பாப்டிஸ்டுகள், அல்லது நாங்கள் பிரெஸ்பிடேரியன்கள், அல்லது நாங்கள் பெண்டேகோஸ்துக்கள், அல்லது வேறு எதுவோ என்று சொல்ல மாட்டோம். நாம் அந்த ஒளியை நோக்கி மாத்திரம் பார்த்து ஜீவிக்கின்றோம். He is the eternal light. அவரே அந்த நித்தியமான ஒளிகளாய் இருக்கிறார். And as they watched it, அவர்கள் அதை கவனித்துக் கொண்டிருந்த போது, when the sun finally rose through the day they sleep, சூரியன் முழுவதுமாக உதயமானது அந்த நாள் முழுவதுமாய் அவர்கள் உறங்கினார்கள். I watched them sitting on the streets in India with their limbs crossed, their heads together. அவர்கள் வீதிகளில் அவர்களுடைய கால்களை முடக்கி அவர்கள் தலைகள் ஒன்று சேர்ந்ததாய் உறங்கிக் கொண்டிருந்ததை நான் இந்தியாவிலே கண்டேன். As they in the daytime would sleep, and at night time they'd go watch the stars, watching for any moon. அவர்கள் பகல் நேரத்தில் நன்றாக உறங்கி இரவு நேரங்களில் போய் இரவு முழுவதுமாய் நட்சத்திரங்களை கவனித்து ஏதாவது அசை உண்டாகிறதா என்று கவனிப்பார்கள். It's only those who look for him shall see him. அவரை காண தேடுகிறவர்கள் மட்டுமே அவரை காண்பார்கள். It's only those who believe in him shall enjoy his blessings. அவரில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் மட்டுமே அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். It's only those who believe in healing shall receive healing. சுகமளித்தலில் விசுவாசம் உள்ளவர்கள் மட்டுமே சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். It's only those who believe in salvation shall obtain it. ரட்சிப்பில் விசுவாசம் உள்ளவர்கள் மட்டுமே அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். All things are possible to them that believe. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். But at first it must not be just a drawn up fleshly idea. முதலாவதாக அது ஏதோ மாம்சீகமாக எடுக்கப்பட்ட ஒரு கருத்தா இருக்க கூடாது. It must be a direct revelation sent from God alone. And as we watch, நாம் அதை கவனிக்கும் போது அது தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டதான ஒரு நேரடியான வெளிப்பாடாக இருக்க வேண்டும். We find night after night they watched it. இரவு இரவாக அவர்கள் அதை கவனித்தார்கள் என்று நாம் கண்டறிந்தோம். They discussed it, they looked at the scriptures and searching. அவர்கள் அதை விவாதித்தனர், ஆராய்வதில் அவர்கள் வேத வாக்கியங்களையும் பார்த்தனர். I can see one coming and say, here is another Hebrew writing. அவர்களில் ஒருவன் வந்து, இதோ இன்னொரு எபிரேய எழுத்தோலை இருக்கிறது. It comes from one of their prophets by the name of Balaam. இது அவர்களுடைய இன்னொரு தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது. அவனது பெயர் பாலாம். And he said, there shall rise a star to Jacob. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று கூறுகிறான் என்பதை என்னால் யூகித்து காண முடிகின்றது. And they seen the scriptures being fulfilled. வேத வாக்கியங்களை நிறைவேறுதலை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். Oh, how their hearts rejoiced. Amen.
ஓ எப்படியாய் அவர்கள் இருதயங்கள் களி கூர்ந்தன. And how it should make our hearts rejoice to know in this evil day that we're now living to see God's holy writ being fulfilled and revealed to us as a great searching light over our being. நாம் இப்போது ஜீவிக்கின்றதான இந்த பொல்லாத நாட்களில் நம்மேல் இருக்கின்ற மகத்தான ஆராயும் வெளிச்சத்தை போன்று தேவனுடைய பரிசுத்த எழுத்துக்கள் நிறைவேறுகின்றதையும் நமக்கு அவைகள் வெளிப்படுத்தப்படுகின்றதையும் நாம் காண்பது எப்படியாய் நம்முடைய இருதயத்தை கலிகூற வைக்க வேண்டும். Then, after a while, as they watched it, strangely, one night it began to move. பின்னர் கொஞ்சம் பொறுத்து அவர்கள் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் வினோதமாக ஒரு இரவு அது அசைய ஆரம்பித்தது. And we always move with the light. நாம் எப்பொழுதும் ஒளியோடு கூட அசைகிறவர்களாயிருக்கிறோம். And the light began to move westward. அந்த ஒளியானது மேற்கு பக்கமாக அசைந்து போக துவங்கினது. Quickly they packed their camels and all their royalties. They taken gifts. உடனே அவர்கள் துரிதமாக தங்களுடைய அரச சான்றிதழ்களுடன் ஒட்டகங்களுக்கு சேணம் கட்டினார்கள். அவர்கள் வெகுமதிகளை எடுத்துக்கொண்டார்கள். And I can see them as they take their journey following the light. Amen. For they know that it was a celestial being. It had to reflect some greater light. Amen. அதுவும் ஒரு வானசேனையின்றவர்கள் அறிந்திருந்தபடியால் அந்த ஒளியை பின்பற்றி அவர்கள் பிரயாணமாய் போகின்றதை என்னால் யூகித்து காண முடிகின்றது. அது ஒரு மகத்துவமான ஒளியை பிரதிபலிக்க வேண்டும். So is it today, friend, when we see the star shining. We know that it's a reflection of the sun. நண்பர்களே இன்றைக்கும் அதே விதமாய் தான் இருக்கின்றது. நாம் ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்கின்றதை காணும்போது நமக்கு தெரியும் அது சூரியனுடைய பிரதிபலிப்பு என்று. When we see the moon shining, we know it's a reflection of a greater light. நாம் சந்திரன் பிரகாசிப்பதை காணும்போது அது ஒரு மகத்தான ஒளியின் பிரதிபலித்தல் என்று நாம் அறிவோம். When we see the church shining, we know it's a reflection of a greater light, the marvelous eternal light. சபையானது பிரகாசிக்கின்றதை நாம் காணும்போது அழிவில்லாத நித்தியமான ஒளியாகிய அந்த மகத்தான ஒளியின் பிரதிபலித்தல் அது என்று நாம் அறிவோம். But when we darken ourselves and turn our heart and turn our faith away and say the days of miracles is past and there's no such a thing as these anymore, we are turning our backs on God's eternal light. ஆனால் நம்மை இருட்டாக்கி நம்முடைய இருதயத்தை திருப்பி நம்முடைய விசுவாசத்தை தூரமாய் திருப்பி அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது அப்படிப்பட்டதான காரியங்கள் இனி இருக்கப் போவதில்லை என்று சொல்வோமானால் நாம் தேவனுடைய நித்தியமான ஒளிக்கு நம்முடைய முதுகை திருப்பி காட்டுகிறோம் என்பதாகும். And as they wandered on, I can see them leaving the mountains and go to the west slopes. அவர்கள் அப்படியாய் வியந்து கொண்டிருக்கையில் அவர்கள் அந்த மலையை கடந்து மேற்கத்திய சாய்வுகளுக்காய் போகின்றதை என்னால் யூகித்து காண முடிகின்றது. They followed the slopes down to the Tigris River. அவர்கள் அந்த சரிவுகளை பின்தொடர்ந்து டைகிரிஸ் நதி மட்டும் வந்தார்கள். And then they followed the mighty tigers on down till they come into Babylon, cross the ford at Euphrates, on down and skirt the lands of Palestine, rejoicing. அங்கே அவர்கள் அந்த மகத்தான டைகிரிஸ் நதியை பின்தொடர்ந்து அப்படியே பாபிலோனுக்கு வந்து ஆழமில்லாத துறையண்டையிலே அவர்கள் யூப்ரடிஸ் நதியை கடந்து பெலிஸ்தீன் நாட்டை அடைந்து களி கூர்ந்தனர். They traveled by night. Because it was cool in the night for them to travel through the desert. அவர்கள் இரவு நேரங்களில் பிரயாணம் செய்தனர். ஏனென்றால் இரவு நேரங்களில் குளிர்ச்சியாக இருந்தது மட்டுமில்லாமல் அவர்கள் வனாந்தரங்களை கடக்க வேண்டியதாக இருந்தது. Another thing was the stars shone in the dark. So they had to follow the light. இன்னொரு காரியம் என்னவென்றால் இருட்டில் தான் நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. ஆகவே அவர்கள் அந்த வெளிச்சத்தை பின்தொடர வேண்டியவர்களாக இருந்தார்கள். And the light was their guide. அந்த ஒளிதான் அவர்களுடைய வழிகாட்டியாய் இருந்தது. அப்படியாய் அவர்கள் கடந்து அது முடிவிலே எருசலேமுக்கு வந்தது. ஆனால் அது எருசலேமை அடைந்த மாத்திரத்தில் அது மறைந்து விட்டது. அவர்கள் எருசலேமை அடைந்ததும் அது திடீரென்று காண முடியாமல் போயிற்று. ஏனென்றால் அவர்கள் ஒளியை பிரகாசிக்க வேண்டிய அவர்களுடைய நேரமாய் அது இருந்தது. And down through the crooked streets of that great metropolis. அந்த மகத்தான தலைநகரின் குறுகலான வீதிகளின் ஊடாக. Down through the streets of the ancient capital of the world, nearly Jerusalem. உலகத்தின் பண்டைய கால தலைநகரான எருசலேமின் வீதிகளின் ஊடாக சென்றார்கள். The one-time seat of the great Melchizedek
where the great ancient prophets and scribes had wrote so of. ஒரு சமயத்தில் அது அந்த மகத்தான மெல்கிசிதேக்கின் சிம்மாசனமாய் இருந்தது. அங்கு இருந்துதான் பண்டைய தீர்க்கதரிசிகளும் எழுத்தாளர்களும் எழுதினார்கள். But in their slothful, fleshly, half-dazed, ungodly living, the light of the gospel had gone out. ஆனால் அவர்களுடைய சோம்பேறித்தனமான, மாம்சீகமான, தூக்கமயக்கமான, தேவபக்தியற்ற ஜீவியத்தில் சுவிசேஷத்தின் ஒளியானது போய்விட்டது. And here was Gentiles in the city of the Jews crying, where is he that's born king of the Jews? For we have seen his star in the east, and we've come to worship him. இங்கே இந்த யூதர்களின் பட்டினத்திற்குள் புறஜாதியார் வந்து யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே இருக்கிறார்? ஏனென்றால் அவருடைய நட்சத்திரத்தை வானத்திலே கண்டு அவரை பணிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கேட்டனர். What a striking event of this day. இந்த நாளின் என்ன ஒரு வெட்ட வெளியான காரியம். Oh, merciful Father. Amen. As we look and think. Oh, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் நோக்கி பார்த்து சிந்திப்பதற்கு எப்படியா இருக்கிறது? The Jews so asleep until Magi's, Eastern Gentiles, had come from far lands, traveling to find the king of the Jews, and they know nothing of it. கிழக்குத்திய புறஜாதியார், வானசாஸ்திரிகள் தூரதேசத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வந்து யூதர்களுக்கு ராஜாவை தேடும்படி வருமட்டும் அந்த யூதர்கள் நித்திரையாயிருந்தார்கள். அதை குறித்து அவர்கள் ஒன்றும் அறியாதிருந்தார்கள். Today God has taken uneducated man, boys and girls who probably had no more than a grammar school education. இன்றைக்கோ தேவன் கல்வி அறிவற்ற மனிதனை, நடுநிலை பள்ளி படிப்பு பெற்ற பையன்களையும் பெண்களையும் தேவன் எடுத்து raised up by the power of the Holy Ghost, that's crying in the ears of the church. He's here in his great power to unfold himself and to make going, and the church knows nothing about it. பரிசுத்தாவின் வல்லமையினால் எழுப்பப்பட்டு சபைகளின் காதுகள் கேட்கும்படியாக தம்மை வெளிப்படுத்தி காட்டவும் அறிய பண்ணப்படவும் அவருடைய மகத்தான வல்லமையில் அவர் இதோ இருக்கிறார் என்று சத்தமிட வைக்கிறார். ஆனால் சபையோ அதை குறித்து ஒன்றும் அறியாது இருக்கிறது. They come to give homage. They come to give honor to the King of Kings. அவர்கள் மரியாதை செலுத்தும்படியாய் வந்தார்கள். ராஜாதி ராஜாவுக்கு கனத்தை செலுத்தும்படியாய் வந்தார்கள். And the church in its denominational sleep knows nothing about it. சபையானது அதன் ஸ்தாபன உறக்கத்தில் இருந்து கொண்டு அதை குறித்து ஒன்றும் அறியாது இருக்கிறது. They are strangers. அவர்கள் அந்நியர்களாயிருக்கின்றனர். How when these well-gladded beasts in their oral tapestry hanging from them and the tassels. எவ்விதம் இந்த மகிழ்ச்சியோடு பண்டைய அலங்கார தொங்கல்களும் குஞ்சங்களும் தொங்கும் மிருகங்கள் மேல் ஏறி வந்தார்கள். And if Philion once said they were not kings, but they were great enough to be the honored guests of the king. Amen. பிலியன் ஒரு சமயம் சொன்னது போன்று, அதாவது அவர்கள் ராஜாக்கள் அல்ல, ஆனால் ராஜாவின் கனம் பொருந்திய விருந்தாளிகள் என கருதுவதற்கு அவர்கள் அவ்வளவு கனம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகின்றான். அப்படிப்பட்டவர்கள் இதோ வீதியில் கம்பீரமான மிருகங்களின் மேல் அமர்ந்து கொண்டு வீதியின் ஊடாக யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டே சென்றார்கள். The Bible said that all Jerusalem and Herod also were troubled. ஏரோது ராஜாவும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று வேதம் கூறுகிறது. Their testimony stirred something. அவர்களுடைய சாட்சி ஏதோ காரியத்தை கலக்கிவிட்டது. Is it too bad today that the church can't arise out of its stupidity? Of its theological exercises to see the power of the living resurrected Christ in his glory. ஜீவிக்கின்ற உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையும் அவருடைய மகிமையும் காணும்படி சபையானது அதன் வேத சாஸ்திரத்தின் பயிற்சிகளின் அறிவின்மையிலிருந்து எழும்ப முடியாமல் இருக்கிறது. மிகவும் மோசமாக இல்லையா? As an illiterate, uneducated, interdenominational move is shrieking at the world. Amen. இது ஒரு எழுத தெரியாத, கல்வி இல்லாத,
எல்லா ஸ்தாபனமும் கொண்ட ஒரு அசைவை போன்று உலகத்தை அடிக்கிறது. Come and see the glory of the living God. ஜீவிக்கின்ற தேவனுடைய மகிமையை வந்து பாருங்கள். The Holy Spirit is falling just as it did at the beginning. பரிசுத்த ஆவியானது ஆரம்பத்தில் விழுந்தது போல விழுந்து கொண்டிருக்கிறது. The scriptures must be fulfilled. And here it is at the end time. வேத வாக்கியங்கள் நிறைவேறியாக வேண்டும். இதோ இது கடைசி நேரத்தில் இருக்கிறது. And as these magi's moved through the street, they stirred from the king to the porter. But this message, where is he? Where is he at? இந்த வானசேஸ்திரிகள் வீதியிலே போய்க் கொண்டிருக்கையிலே ராஜாவிலிருந்து ஒரு சாதாரண கூலி மட்டுமாக அவர் எங்கே இருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறார் என்ற செய்தியானது அவர்களை கலங்கு பண்ணினது. They didn't have the answer. அவர்களுக்கு பதில் ஏதும் கிடைக்கவில்லை. And the day when Sputniks are sweeping in the skies, when signs of total annihilation is at hand. இன்றைக்கோ விண்வெளி கப்பல்கள் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது, முற்றிலுமாக அக்கினிக்கு இரையாக்கப்படும் அடையாளங்கள் சமீபித்திருக்கும் போது, when women and men are indulging in sin and living in ungodliness, the people scream, what meaneth this? And the church doesn't have the answer. ஆண்களும் பெண்களும் பாவத்திற்கு அருகே இடம் கொடுத்துக் கொண்டும் தெய்வபக்தி இல்லாதவர்களாக ஜீவித்துக் கொண்டும் இருக்கும் போது ஜனங்கள் இதன் அர்த்தம் என்ன என்று கூக்குரலிடுகிறார்கள். ஆனால் சபையினிடத்தோ அதற்கு பதில் ஏதும் இல்லாமல் இருக்கிறது. அவள் படுத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் தேவனுடைய அழியாததும் நித்தியமான ஒளியாகிய பரிசுத்த ஆவியானவர் யார் யார் விரும்பி அதை ஏற்றுக்கொள்ள கூடுமோ அவர்கள் மேல் பிரகாசிக்கும்படியாக இங்கே இருக்கிறார். ஒளியானது போய்விட்டது. They were giving their testimony. அவர்களுடைய சாட்சிகளை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். And finally they called the Sanhedrin together for a council meeting. முடிவிலே ஆலோசிக்கும்படி அவர்கள் சைனடீரின் சங்கத்தை கூட்டினார்கள். And the sages and the prophets come in with a little prophet, little minor prophet by the name of Micah. His prophecy. ஞானிகளும் தீர்க்கதரிசிகளும் சிறிய தீர்க்கதரிசி சிறிய சாதாரண மீகா என்னும் பெயர் கொண்ட தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசனத்தோடு வந்து கலந்து கொண்டனர். And they told the king, it is written, thou Bethlehem, are you not the least among all the princes of Judah? அவர்கள் ராஜாவிடத்தில் வந்து யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல. But out of thee shall come a governor that shall rule my people Israel. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். Therefore it must be Bethlehem where the Christ is to be born, the king of the Jews. ஆகையினால் யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்து பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டும் என்று கூறினார்கள். Well, no one would tell them how to get to Bethlehem. பெத்லகேமுக்கு எப்படி போக வேண்டும் என்று ஒருவரும் அவர்களுக்கு சொல்லவில்லை. But they walked out the gate, and when they left that city of darkness, the light appeared before them again. ஆனால் அவர்கள் வாசலை விட்டு அந்த இருளின் பட்டணத்தை விட்டு வெளியே வந்தபோது அந்த ஒளி மறுபடியும் அவர்களுக்கு தோன்றினது. The star appeared and the Bible said they rejoiced with exceeding great joy. நட்சத்திரம் தோன்றினது என்று வேதம் கூறுகின்றது. அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று அவர்கள் உண்மையாகவே சிறிது கூச்சலிட்டு இருக்க வேண்டும். They rejoiced with exceeding great joy. அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். They were overwhelmed. அவர்கள் வெற்றி கண்டார்கள். The star had appeared to lead them to their final destination of their journey. அவர்களுடைய பிரயாணத்தின் இறுதி கட்டத்தை அவர்கள் அடையும்படிக்கு அவர்களுக்கு வழிகாட்ட நட்சத்திரம் தோன்றினது. அவர்கள் அதை பின்தொடர்ந்தனர். Now the nose hangs lower than it used to. It's just a little closer now. முன்பை விட இப்பொழுது நட்சத்திரம் சற்று தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது சற்று சமீபமாய் காணப்படுகிறதை அவர்கள் கவனித்தார்கள். And finally as they went along rejoicing and praising God through the night. Amen. Led by the hand of the Lord. முடிவிலே அவர்கள் சந்தோஷித்துக் கொண்டு
கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டு தேவனுடைய கரத்தினால் வழிநடத்தப்பட்டவர்களாய் அந்த இரவிலே தொடர்ந்து சென்றார்கள். The fire of the star come to a little stable, which was a little place in the side of a hill, a cave, and there the star rested over the cave. ஆனால் முடிவிலே அந்த நட்சத்திரம் ஒரு மாட்டு தொழுவத்தின் மேல் வந்தது. அது மலையின் பக்கவாட்டில் உள்ள ஒரு குகை. அங்கே அதன் மேல் அந்த நட்சத்திரம் நின்றது. And these mighty magi, over a year and six months in their journey, on their road traveling, watching, following nothing no other direction but the star. இந்த மகத்துவமான வாத சாஸ்திரிகள் சுமார் ஒன்றரை வருஷங்களாக பிரயாணம் செய்து கொண்டும் கவனித்துக் கொண்டும் வேறு எந்த திக்கிலும் போகாமல் நட்சத்திரத்தை மட்டுமே பின்பற்றி வந்தார்கள். And when it rested, they went in and there they found the babe, Joseph and Mary. அந்த நட்சத்திரம் தரித்து நின்றபோது அவர்கள் உள்ளே போய் குழந்தையும் யோசேப்பையும் மரியாளையும் அங்கே இருக்க கண்டார்கள். And they brought gifts from their treasure chest. Amen. அவர்களுடைய பொக்கிஷ பெட்டியிலிருந்து அவர்கள் வெகுமதிகளை கொண்டு வந்திருந்தனர். They offered unto him gold, frankincense and myrrh. அவர்கள் அவருக்கு பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையாக கொடுத்தனர். If we just had the time, let's stop a minute. நமக்கு நேரம் இருக்குமானால் ஒரு நிமிடம் நிறுத்துவோம். What did the gold represent? He was a king. அந்த பொன் எதற்கு பிரதித்துவமா இருக்கிறது? அவர் ஒரு ராஜா. He wasn't to be made king, he was born king. அவர் ராஜாவாக ஆக்கப்பட வேண்டியவர் அல்ல, அவர் ராஜாவாகவே பிறந்தார். He was God's eternal king. அவர் தெய்வீகமான நித்திய ராஜா. He was a king, so they offered gold. அவர் ஒரு ராஜாவாக இருந்தார், ஆகவே அவர்கள் அவருக்கு பொன்னை காணிக்கையாய் கொடுத்தனர். And they offered frankincense. அவர்கள் அவருக்கு தூபவர்க்கத்தை காணிக்கையாய் கொடுத்தனர். That's a perfume, very costly. The best that could be gotten. அது ஒரு வாசனை திரவியம். அது மிகவும் விலையேற பெற்றது, கிடைக்கக்கூடியதில் மிகச் சிறந்தது. What did frankincense mean, the perfume? அந்த வாசனை திரவியம் தூபவர்க்கம் அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? He was a sweet smelling savior unto God, for he went about healing the sick and doing good. அவர் தேவனுக்கு சுகந்த வாசனையானவர், ஏனெனில் அவர் வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்திக் கொண்டு நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். Gold because he was a king. பொன்னை அவர்களுக்கு கொடுத்தார்கள், ஏனென்றால் அவர் ஒரு ராஜாவாக இருந்தார். Frankincense because he was a sweet smelling savior to God. தூபவர்க்கத்தை அவருக்கு கொடுத்தார்கள், ஏனென்றால் அவர் தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையாய் இருந்தார். His life so pleased him that God breathed in his holiness and beauty. For it was his own holiness reflected in him. அவருடைய ஜீவியம் அவருக்கு அவ்வளவு பிரியமாய் இருந்தபடியால் தேவன் பரிசுத்தத்திலும் அழகிலும் அதை நுகர்ந்தார். ஏனென்றால் அது அவருடைய சொந்த பரிசுத்தம் அவர் மேல் பிரதிபலிக்கிறதா இருந்தது. Oh, if we could be a sweet smelling savior. ஓ, நாம் மட்டும் ஒரு சுகந்த வாசனையா இருந்தால். If God's holiness could be reflected in us, so we'd go about doing good as Jesus of Nazareth, so it would be a sweet smelling savior unto the Lord. தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள் பிரதிபலிக்குமா இருந்தால் நலமாயிருக்கும். கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக ஆகுமட்டில் நசரேயராகிய இயேசு கிரியை செய்து கொண்டிருந்தது போல அது நன்மை செய்து கொண்டு போகும்படியாய் செய்யும். But we fuss, we argue, we stew, we doubt. That's the reason it becomes a stench in the nostrils of God. ஆனால் நாமோ தர்க்கம் பண்ணிக்கொண்டு கோபம் கொண்டு கொதித்தெழுந்து சந்தேகித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காரணத்தினால் தான் அது தேவனுடைய நாசியில் துர்நாற்றமாயிருக்கிறது. நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாத உள்ளும் புறமும் பழைய ஸ்தலங்களில் இருக்கிறது. நாம் சொல்லக்கூடாத காரியங்களை நாம் சொல்லுகிறோம், நாம் செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்கிறோம். We fuss and take sides with the world and deny Christ in the great crucial moments. நாம் வீணாக சந்தடி செய்து உலகத்தின் பக்கமாய் சார்ந்து மகத்தான முக்கியமான சந்தர்ப்பங்களில் கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம். That's the reason we can't be a sweet smelling savior. அக்காரணத்தினால் தான் நாம் ஒரு சுகந்த வாசனையாக இருக்க முடியாமல் போகிறோம். But he was, and these magi gave frankincense. ஆனால் அவர் சுகந்த வாசனையாக இருந்தார். இந்த வானசாஸ்திரிகள் தூபவர்க்கத்தை கொடுத்தார்கள். Now they gave him myrrh also. இப்பொழுது அவர்கள் இவருக்கு வெள்ளைப்போளத்தையும் கொடுத்தார்கள்.
And anyone knows that myrrh is a very costly but bitter herb. வெள்ளை போலம் என்பது மிகவும் வில உயர்ந்தது ஆனால் கசப்பான மூலிகை. Myrrh. What did myrrh represent? வெள்ளை போலம் அது எதை குறிக்கிறது? It is great supreme sacrifice. அது மகத்தான எல்லாவற்றுக்கும் மேலான பலியாய் இருக்கிறது. His crushed out young life at Calvary where the sins of the world ground him into bits. அவருடைய வாலிப ஜீவியம் அங்கே கல்வாரியில் நசுக்கப்பட்டது. அங்கே உலகத்தின் பாவங்கள் அவரை பொடி பொடியாக அரைத்தது. பொன்னை கொடுத்தார்கள் ஏனென்றால் அவர் ஒரு ராஜாவாக இருந்தார். தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள் அவருடைய இனிமையான அன்பான ஜீவியம். வெள்ளை போலத்தை கொடுத்தார்கள் ஏனென்றால் பாவிகளுக்காக அவர் பலியானதினால் அவர் மரித்தார். Bruised for our iniquity, the chastisement of our peace upon him, and with his stripes we were healed. அங்கே அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். That's why they offered him myrrh. அக்காரணத்தினால் தான் அவருக்கு வெள்ளை போலத்தை அளித்தார்கள். Being warned of God in a dream, they went the other way. சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் வேறுபடியா சென்றார்கள். Didn't turn back, but their journey was completed. The star had finished its course. அவர்கள் திரும்பி வரவில்லை ஆனால் அவர்களுடைய பிரயாணம் முடிந்துவிட்டது. நட்சத்திரமானது அதன் ஓட்டத்தை முடித்துவிட்டது. What does the star mean to us today, friend? நண்பர்களே, அந்த நட்சத்திரம் நமக்கு இன்றைக்கு என்னத்தை காட்டுகிறது? Daniel gives us the answer. Daniel 12:3. தானியேல் நமக்கு அதன் பதிலை கொடுக்கிறார். தானியேல் 12:3. It's that those that are wise and know their God shall shine as the firmaments of the heaven. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். And those that turn many to righteousness shall shine as the stars forever and forever. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள் என்று கூறுகிறது. What are we today then? We are stars. அப்படியானால் நாம் இன்றைக்கு என்னவாய் இருக்கிறோம்? நாம் நட்சத்திரங்களாய் இருக்கிறோம். Every born again Christian is a testimony to the Lord Jesus Christ. A star to reflect the power and holiness of the Lord Jesus. ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாய் இருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தையும் வல்லமையையும் பிரதிபலிக்கின்ற ஒரு நட்சத்திரமாக இருக்கிறோம். அவருடைய ஜீவியத்தில் அவரை பிரதிபலிக்கவும் அவருடைய பிரசங்கத்தில் அவரை பரிபூர்ணப்படுத்தவும் அவருடைய சுகமளிக்கும் வல்லமையில் அவரை பரிபூர்ணப்படுத்தவும் அவருடைய உயிர்த்தெழுதலில் அவரை பரிபூர்ணப்படுத்தவும் that he was reflected to us by God the Father. பிதாவாகிய தேவனால் அவர் எப்படியெல்லாம் நமக்கு பிரதிபலிக்கப்பட்டாரோ அவிடமா எல்லா விதத்திலேயும் அவரை பிரதிபலிக்கின்றவர்களாய் இருக்கிறோம். We are stars. நாம் நட்சத்திரங்களாய் இருக்கிறோம். Watch. கவனியுங்கள். What kind of a star should you be? நீ என்ன விதமான நட்சத்திரமாய் இருக்க வேண்டும்? This star was not guided by its own power. It was guided by the celestial powers of Almighty God. இந்த நட்சத்திரமானது அதன் சொந்த வல்லமையினால் நடத்தப்படவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனின் வானத்துக்குரிய வல்லமைகளோடு நடத்தப்பட்டது. And if we're ever going to reflect sinners to Christ, we've got to be guided by the Holy Spirit. நாம் எப்பொழுதாவது பாவிகளுக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க போவோமானால் நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Romans 8:1 said, there is therefore now no condemnation to them that's in Christ. That walk not after the flesh, but after the Spirit. Romans 8:1 கூறுகிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று. If we're going to be a star to reflect the light of Christ, to bring sinners to Him, we've got to be guided by the Holy Spirit. Right. கிறிஸ்துவினுடைய ஒளியை பிரதிபலித்து பாவிகளை அவரிடத்தில் கொண்டு வருகின்ற நட்சத்திரங்களாய் நாம் இருக்க போவோமானால் நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். சரி. And we cannot be ordinarily. We have to be unusual.
நாம் சாதாரணர்களா இருக்க முடியாது நாம் வழக்கத்துக்கு மாறானவர்களா இருக்க வேண்டும் We cannot be usual because God's people are peculiar people நாம் வழக்கமானவர்களா இருக்க முடியாது ஏனென்றால் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் ஒரு வினோதமான ஜனங்களா இருந்தார்கள் They've been through the ages காலங்களின் ஊடாக பார்க்க போனால் அவர்கள் அப்படியாய் தான் இருந்தார்கள் Although peculiar yet the star was brilliant வினோதமானவர்களாய் அவர்கள் இருந்தாலும் அப்படியும் அந்த நட்சத்திரமாய் பிரகாசமாய் இருந்தது Not brilliant in world's education, world's affair, but brilliant as sacrifice before the Lord. உலக பிரகாரமான கல்வி கேள்விகளில் உலக காரியங்களில் பிரகாசமாய் ஜொலிப்பதில் அல்ல ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒரு பலியை போன்று ஜொலிப்பார்கள் We prostrate ourselves as the Magi did in the presence of the King of Kings to reflect his light. ராஜாதி ராஜாவின் சமூகத்தில் அந்த வானசாஸ்திரிகள் செய்வது போன்று அவருடைய ஒளியை பிரகாசிக்க நாம் சாஷ்டாங்கமாய் பணிகின்றோம் You're a star. Every Christian is a star. நீ ஒரு நட்சத்திரமாய் இருக்கின்றாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு நட்சத்திரமாய் இருக்கின்றார்கள் To guide the lost, to guide the weary, the foot of the traveler, to those who are seeking. காணாமற் போனவர்களை வழிநடத்துகிறவர்களுமாய் சோர்ந்து போனவர்களை வழிநடத்துகின்றவர்களாய் பிரயாணிகள் பாதமாய் தேடுகிறவர்களுக்கு வழிநடத்துகளாய் இருக்கிறார்கள் Then the star cannot be guided by itself. It must be led by the Spirit. அப்படியானால் நட்சத்திரமானது தனக்குத்தானே வழிகாட்டிக் கொள்ள முடியாது அது ஆவியினால் நடத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது It must reflect the brilliancy of God in its life. தேவனுடைய ஜோதியை அதன் ஜீவியத்தில் அது பிரதிபலிக்கின்றதாக இருக்க வேண்டும் To abstain from the things of the world and to live godly and soberly in this present life. Amen. உலகத்தின் காரியங்களிலிருந்து விலகி தற்போதைய ஜீவியத்தில் பயபக்தியுடன் தெளிந்த புத்தியுடன் ஜீவிக்க வேண்டும் It must reflect the light of its great one its shine. பிரகாசித்ததான அதனுடைய மகத்தான ஒளியின் ஒளியை அது பிரதிபலிக்க வேண்டும் What are we to do then? அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் To rise and shine the light of God. Amen. To the dying. எழும்பி தேவனுடைய ஒளியை மறித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பிரகாசிக்க செய்ய வேண்டும் In the darkness of this world, we are to reflect and shine the presence of the Lord Jesus in His resurrecting power. இந்த உலகத்தின் ஆழமான இருளுக்குள் இருக்கின்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையில் அவருடைய பிரசன்னத்தையும் பிரகாசிக்கவும் பிரதிபலிக்கவும் வேண்டியவளாய் இருக்கிறோம் As He is yesterday, so is He today, to reflect Him. அவரை பிரதிபலிக்க அவர் நேற்று இருந்தது போன்றே இன்றைக்கும் இருக்கிறார் But remember, then the star again. When it's finished its course, it takes no honor. ஆனால் நிலவில் வையுங்கள் அந்த நட்சத்திரமானது அதன் ஓட்டத்தை முடித்தபோது அது எந்த கனத்தையும் எடுத்துக் கொள்ளவில்லை The star just brought the man to their destination and showed them that perfect light. அந்த நட்சத்திரம் வெறுமனே அந்த மனிதர்களை அவர்கள் சேர வேண்டிய இடம் மட்டும் கொண்டு வந்து அந்த பரிபூர்ண ஒளியை அவர்களுக்கு காட்டினது And we as members of the body of Christ this morning, friends, we are God's lights. But we take no honor to ourselves. நாம் கிறிஸ்துவின் அங்கங்கள் என்ற முறையில் நண்பர்களே இன்று காலையில் நாம் தேவனுடைய ஒளிகளாய் இருக்கிறோம் ஆனால் நாம் எந்தவித கனத்தை நமக்கு எடுக்கவில்லை When we've got our patience and our person that we're leading. நம்மிடத்தில் நம்முடைய பொறுமை இருக்கும்போது நாம் நடத்துகின்றதான நம்முடைய நபர் When we've got him, we must dishonor ourselves and lead them to the great and perfect light which shineth to light the way of every man that cometh into the world, Amen. The Lord Jesus Christ. நாம் அவைகளை உடையவர்களாய் இருக்கும்போது நாம் நமக்கே கனத்தை தேடாமல் பிரகாசிக்கின்றதும் உலகத்துக்குள் வருகின்றதான ஒவ்வொரு மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறதுமான அந்த மகத்தானதும் பரிபூர்ணமானதுமான உயிரினத்திற்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு வழிநடத்த வேண்டியவளாயிருக்கிறோம் Not a myth called Santa Claus. Not some church by denomination. Santa Claus என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கட்டு கதையல்ல சாபத்தினால் ஆக்கப்பட்ட ஏதோ ஒரு சபையும் அல்ல But that true and perfect light, Jesus Christ, the Son of the living God. ஆனால் அது உண்மையும் பரிபூர்ணமான ஒளியாகிய ஜீவிக்கின்ற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது Let us pray. ஜெபம் செய்வோம் With heads bowed to the dust where God taken you from. தேவன் உன்னை எடுத்ததான இந்த தூசியை பார்த்த வண்ணமாக தலைகளை வணங்குவோம்
Someday, as sure as a star shines at night and the sun shines by day, you're going back to that dust. இன்றைக்கு நட்சத்திரங்கள் இரவில் மின்னுகிறது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாகவும் ஒவ்வொரு நாளும் சூரியன் பிரகாசிக்கிறது போலவும் ஒரு நாளில் நீ அந்த தூசிக்கு திரும்பி போக போகின்றாய். If you are here upon the eve of this Christmas and you would like to have the Holy Spirit to lead you to the Savior, நீங்கள் இங்கே இருப்பீர்களானால் இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கு முன் சாயங்காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை இரட்சகரிடத்திற்கு வழிநடத்த உனக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள விரும்புவாயானால் and accept him in this manner, would you just raise your hand to him and say, God, be merciful to me. இந்த விதத்திலே நீ அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புவாயானால் உன்னுடைய கரத்தை மட்டும் நீ உயர்த்தி தேவனே என் மீதில் இரக்கமாயிரும் என்று கூறுங்கள். Shine upon my path as I walk daily and lead me at last to that perfect light so that my life can blend with his and I'll have immortal eternal life. நான் ஒவ்வொரு நாளும் நடந்து போகையிலே என் பாதையின் மீதிலே ஒளி வீசும் கடைசியாக என்னை அந்த பரிபூர்ண உயிரத்திற்கு வழிநடத்தும் அதன் மூலமாக என்னுடைய ஜீவம் அவருடைய ஜீவத்துடன் ஒன்றாய் இணைந்து எனக்கு அழியாததும் நித்தியமான ஒளியை உடையவனாகும்படி செய்யும். The Lord bless you, my dear sister, and you, my sister, you, my brother. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்னுடைய அருமையான சகோதரியே உன்னையும் என் சகோதரியே உன்னையும் என் சகோதரனே. You back there, brother, and you, sister, and you, my brother, God sees your hands. அங்கே பின்னாக இருக்கின்ற சகோதரனே உன்னைதான் சகோதரியே உன்னைதான் என் சகோதரனே தேவன் உங்களுடைய கரங்களை காண்கிறார். Oh, you, sister, the Lord sees you. உன்னைதான் சகோதரியே கர்த்தர் உன்னை காண்கிறார். Yes, over here, ladies, the Lord sees you, certainly. உன்னைதான் ஸ்திரீயே நிச்சயமாக தேவன் உன்னை காண்கிறார். Oh, Jesus, send forth the Holy Spirit this morning. Direct my poor misled life. ஓ இயேசுவே இன்று காலையில் உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி என்னுடைய தவறாக நடத்தப்பட்ட ஜீவியத்தை வழிநடத்தும். I've run and joined one church. I was a Catholic, and I was a Baptist, and I was a Presbyterian. I went to the Pentecostals. I've just went everywhere. நான் ஓடி போய் ஒரு சபையை சேர்ந்து கொண்டேன். நான் ஒரு கத்தோலிக்கனாக இருந்தேன், பின்னர் நான் ஒரு பாப்டிஸ்ட் ஆனேன், அது பின்னர் ஒரு பிரெஸ்பிடேரியன் ஆனேன். நான் பெந்தேகோஸ்திரம் சென்றேன். நான் எல்லா இடங்களுக்கும் போனேன். Now come to find out, Lord, I just wonder, I don't know where I'm standing. இப்பொழுது நான் கண்டுகொள்ளும்படியாய் வந்திருக்கிறேன். கர்த்தாவே நான் ஆச்சரியப்படுகிறேன். நான் எங்கே நிற்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. But let that heavenly body, let that celestial being of the morning star, the great spirit of God, lead me today to that place in him where I want to be, where I can manger my heart and cradle that one. ஆனால் அந்த பரத்துக்குரிய சரீரம் அந்த வெடிவில் நட்சத்திரம் ஆகிய வானங்களில் ஜீவிப்பவர் தேவனுடைய மகத்தான ஆவியானவர் தாமே நான் விரும்புகின்றதான அவருக்குள் இருக்கின்ற அந்த ஸ்தலத்திற்குள் என்னை வழிநடத்தும். அங்கே நான் என்னுடைய இருதயத்தை தொழுவத்தில் கிடத்தி அதை நான் தாளாட்டுவேன். அதன் மூலமாய் எல்லா இருளுக்குள்ளும் மரண இருளின் பள்ளத்தாக்குகளுக்கு ஊடாகவும் அவரை நடத்துவார். நான் அந்த பாறைக்கு வரும்போது எனக்கு எந்த பயமும் இருக்காது. முடிப்பதற்கு முன்பாக இன்னும் யாராவது உண்டா? God bless you, sir. You, sir. You, sir. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக ஐயா. உம்மைதான் ஐயா, உம்மைதான் ஐயா. Yes, that was a great time of man, sir. ஆம், இது ஆண்களுடைய மகத்தான நேரம் ஐயா. The other Muslim is women. This time was man. Raise your hand. மற்றபடியாக பெரும்பாலாக பெண்கள் தான் இந்த சமயம் ஆண்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். Sure, it was wise man who came searching, following the light. நிச்சயமாக வந்தவர்கள் ஞானிகளான ஆண்கள் தேடிக்கொண்டு ஒளியை பின்பற்றினார்கள். God wants you. நீ தேவனுக்கு தேவையாயிருக்கிறாய். Little Mary and Joseph had went into the city and there Jesus was born. சிறிய மரியாளும் யோசேப்பும் பட்டணத்திற்குள் சென்றார்கள். அங்கே இயேசு பிறந்தார். At the time the Magi arrived, they'd been coming a long time, but finally they'd come to their great climax. The star had led them. அந்த வானசாஸ்திரிகள் வந்து சேர்ந்தபோது அவர்கள் அதிக நாட்களாக பிரயாணம் செய்து கொண்டு
அவனால் முடிவிலே நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி அவர்களுடைய உச்சகட்டத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். Now you've been wanting to be a Christian for a long time. இப்பொழுது நீங்கள் நெடுநாட்களாக கிறிஸ்தவர்களாக வேண்டும் என்று விரும்பினீர்கள். Maybe you took a long journey. This is the climax this morning, maybe. ஒரு கால் நீங்கள் ஒரு நீண்ட பிரயாணம் செய்திருக்கலாம். இந்த காலையில் தான் உச்சகட்டம் வந்தது. For now you will receive him as your savior while you cradle him into your heart. ஒரு கால் நீங்கள் உங்கள் இதயத்தில் அவரை தொட்டிலாட்டி கொண்டிருக்கும் போது இப்பொழுது அவரை உங்கள் இரட்சகராக பெற்றுக் கொள்வீர்கள். One more before we close this altar call. இந்த பீடத்து அழைப்பை முடிக்கும் முன்னர் இன்னும் ஒருவர் உண்டா? The Lord bless you. Very good. Thank you. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் நல்லது. உமக்கு நன்றி. Now how many would say in here, Oh Lord, as I have been told by the scriptures which cannot fail. இங்குள்ளவர்கள் எத்தனை பேர் ஓ கர்த்தாவே ஒருபோதும் தவறி போகாத வேத வார்த்தைகள் மூலமாக எனக்கு சொல்லப்பட்டபடி. That in this mirror that was offered to you, represented in there the pouring out of your life. உமக்கு காணிக்கையாக அளிக்கப்பட்ட வெள்ளை போலம் நீர் உம்முடைய ஆவியை ஊற்றுவதற்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. You was wounded for our transgressions. With your stripes we were healed. நீர் எங்களுடைய மீறுதல்களுக்காக காயப்பட்டீர். உம்முடைய தழும்புகளால் குணமானோம். You suffered the bitter whipping at the whipping post that your stripes might heal us. உம்முடைய தழும்புகள் எங்களை குணமாக்கும் பொருட்டு சவுக்கு அடி கொடுக்கும் மரத்தண்டை கடுமையான சவுக்கடியால் பாடுபட்டீர். I need your healing power today, Lord. உம்முடைய குணமாக்கும் வல்லமை இன்றைக்கு எனக்கு வேண்டும் கர்த்தாவே. Will you just take from my life all doubts? என்னுடைய ஜீவிதத்திலிருந்து எல்லா சந்தேகங்களையும் எடுத்து போடுவீரா? Take it from me that I'll never doubt no more. இனி ஒருபோதும் ஒரு வார்த்தையை நான் சங்கேதியாதிபடி என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். And let me come humbly to you just now and believe you for my healing. தாழ்மையுடன் நான் உம்மிடத்தில் வந்து இப்பொழுதே என்னுடைய சுகத்திற்காக உம்மை விசுவாசிக்கும்படி செய்வீராக. Would you raise your hand at you sick people? வியாதியாய் இருக்கிற ஜனங்களே உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? The Lord grant you your request, my dear friend. என் அருமையான நண்பனே உன்னுடைய வேண்டுதல்களை கர்த்தர் அளிப்பாராக. Could you doubt him? Certainly not. உங்களால் அவரை சந்தேகிக்க முடியுமா? நிச்சயமாய் முடியாது. He stands today as the Easter child or as the Christmas child, the Son of God, the all-sufficient one. இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்த பிள்ளையாக அல்லது கிறிஸ்துமஸ் பிள்ளையாக தேவகுமாரனாக எல்லாவற்றுக்கும் மேலாக போதுமான ஒருவராக நிற்கிறார். He meets every requirement. அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். He meets every need that you have need of. Just receiving. உனக்கு தேவையாயிருக்கின்ற எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். What are we told to do in the Bible? Lay hands on the sick, they shall recover. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. Now, Heavenly Father, I bring to you this little group of people that thou hast sent out this morning to hear the message of the star. பரலோக பிதாவே, நட்சத்திரத்தின் செய்தியை இக்காலையில் கேட்கும்படி நீர் அனுப்பி தந்த இந்த சிறு கூட்ட ஜனங்களை நான் உம்மிடத்தில் கொண்டு வருகிறேன். How that you deal with man of all walks of life. பலதரப்பட்ட ஜீவிதத்தை உடைய ஜனங்களோடு நீர் எப்படியாக இடைப்படுகிறீர்? You deal with the bootlegger. You deal with the drunkard. கள்ளச்சாராயக்காரனிடமும் இடைப்படுகிறீர், குடு வெறியனிடமும் இடைப்படுகிறீர். You deal with the scientist. You deal with the housewife. நீர் விஞ்ஞானியுடன் இடைப்படுகிறீர், நீர் ஒரு குடும்ப பெண்ணிடம் இடைப்படுகிறீர். You deal with the minister, you deal with the church member. நீர் ஊழியக்காரனிடம் இடைப்படுகிறீர், நீர் ஒரு சபை அங்கத்தினரிடம் இடைப்படுகிறீர். You're God. You're so great that none can escape you. நீர் தேவனாய் இருக்கிறீர், ஒருவரும் உம்மிடத்தில் தப்பி போகாதபடி நீர் அவ்வளவு மகத்துவமானவராய் இருக்கிறீர். And those who are sincere in their heart, you show mercy to them of all nations and all beliefs. எந்த தேசத்தாராயினும் எந்த விசுவாசத்தாராயினும் அவர்களுடைய இருதயத்தில் உத்தமமாக இருக்கின்றவர்களுக்கு நீர் இரக்கத்தை காட்டுகிறீர். So we thank thee this morning for those who raise their hands. Some 20 or 30 I would estimate. இன்று காலையில் தங்கள் கரங்களை உயர்த்தினவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுமார் 25 அல்லது 30 இருக்கும் என்று நான் கணிக்கிறேன். And I pray God that this very moment just now that the great
eternal and immortal light will break in upon their soul. தேவனே இந்த நொடியிலே அந்த மகத்தான நித்தியமானதும் அழியாததுமான ஒளியானது அவர்கள் ஆத்துமாவிலே உதயமாகும்படி செய்து. That they'll find that peace of mind that they've longed for and searched for by joining churches and going through certain rituals. சபைகளிலே சேர்வதன் மூலம் சில சடங்காச்சாரங்களை செய்வதன் மூலமாய் அவர்கள் வாஞ்சித்ததும் தேடி ஆராய்ந்ததுமான மனசமாதானத்தை அவர்கள் கண்டடையும்படி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். But may the Holy Spirit shine upon them. ஆனால் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் மேல் பிரகாசிப்பாராக. As Isaiah said, this people sat in gross darkness, but a great light has shined upon them. இருளில் இருக்கின்ற இந்த ஜனங்கள் மேல் மகத்தான வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா கூறியுள்ளார். Grant, Lord, that this prophecy might be fulfilled today in these hearts who are longing for you. உமக்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இருதயங்களுக்குள் அந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறும்படியாய் செய்யும் கர்த்தாவே. Give to them that peace that passes all understanding. எல்லா புத்திக்கும் மேலான அந்த சமாதானத்தை அவர்களுக்கு கொடும். It gives them a perfect satisfaction that they have met you and have talked with you and offered to you their lives all broken and torn. அவர்கள் உம்மை சந்தித்து உம்மோடு பேசி அவர்களுடைய உடைந்து போனதும் கிழிந்து போனதுமான ஜீவியங்களை உமக்கு அளித்தார்கள் என்ற பரிபூர்ண திருப்தியை அவர்கள் பெறும்படியா செய்யும். That you with your gold, frankincense and myrrh might heal them and make unto them people honorable vessels for your own glory. அதனால் நீர் உமக்கு அளிக்கப்பட்ட பொன் தூபவர்க்கம் வெள்ளை போளம் ஆகியவற்றை கொண்டு உம்முடைய சொந்த மகிமைக்கான கனமான பாத்திரங்களாயவர்களை ஆக்கும். இதை அழியும் கர்த்தாவே. And now for the sick and afflicted, there is an order that thou hast given us that we should pray and lay hands upon them. இப்பொழுது வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களுமாகிய உங்களுக்கு நாங்கள் அவர்கள் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். And you said the last words that fell from your precious lips. நீ சொன்னீர், அதாவது உம்முடைய வெளியேற பெற்ற உதறுகளிலிருந்து விழுந்ததான கடைசியான வார்த்தைகள். Go ye into all the world and preach the gospel. These signs shall follow them that believe. And if they lay their hands on the sick, they shall recover. நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்பதாயிருக்கிறது. We know of one, a darling little girl laying here, who has been flown by faithful loved ones from Florida, and she is at a very serious stage just now. விசுவாசம் உள்ளவர்களால் புளோரிடாவிலிருந்து ஆகாய விமானத்தின் மூலமாக மிகவும் மோசமான நிலைமையிலுள்ள ஒரு அருமையான சின்ன பெண்ணை அனுப்பியுள்ளார்கள். அவள் இங்கே படுத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை நாங்கள் அறிவோம். When many of your servants has prayed, உம்முடைய அநேக ஊழியர்கள் ஜெபித்திருக்கும் போது, and many doctors has looked at and they shook their heads and said there can be nothing else. அநேக வைத்தியர்கள் அவளை பரிசோதித்து தங்கள் தலைகளை அசைத்து இதை ஒன்றும் செய்வதற்கில்லை என்று கூறிவிட்டார்கள். But I'm so glad that the little mother and those who are concerned are not willing to take that as an answer. ஆனால் அந்த சிறிய தாயாரும் அதில் அக்கறை கொண்டவர்களும் அந்த பதிலை ஏற்றுக் கொள்ளாததை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். They are determined to see that every stone is rolled over. அவர்கள் எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் முயற்சித்து பார்ப்போம் என்று தீர்மானித்து விட்டார்கள். If they can only find favor with the living God, their darling little one shall be made well and shall live. அவர்களால் மட்டும் ஜீவிக்கின்ற தேவனிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்ள முடிந்தால் அவர்களுடைய அருமையான பெண் சுகமடைந்து ஜீவிப்பாள். Oh, grant it, Lord, along with others who are sitting here. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற மற்றவர்களோடும் அதை அழியும் கர்த்தாவே. Many are sitting here this morning who could rise and give testimony. As the Magi did, we have seen his star in the east. அந்த வானசாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டோம் என்று கூறினது போன்று இங்கு உட்கார்ந்து இருப்பவர்கள் அநேகரால் இக்காலையில் எழுந்து நின்று சாட்சிகள் கூற முடியும். Many could rise and say, we have tasted of his goodness and we have felt his healing power. அவருடைய நன்மைகளை ருசி பார்த்து அவருடைய சுகமளிக்கும் வல்லமையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்று அநேகரால் எழுமி நின்று கூற முடியும். That's taken away from their bodies cancer and blinded eyes and crippled limbs and
all kinds of diseases. அது அவர்களுடைய சரீரங்களிலிருந்து புற்றுநோய் கண்களின் குருட்டுதனம் முடமான அங்கங்களையும் எல்லாவிதமான வியாதிகளிலிருந்தும் நீக்கி போட்டது. And we're screaming his praises to the top of our voice throughout the nations, Lord. நாங்கள் அவருடைய துதிகளை எங்களுடைய உச்சக்குரலில் தேசத்தின் ஊடாக கூச்சலிடுகிறோம் கர்த்தாவே. Let these this morning thy children that's here today now be likewise partakers of his blessings. இன்று இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் அதேவிதமாக அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு இக்காலையில் பங்காளிகளாய் இருக்கும்படி செய்வீராக. As we perform our duties as ministers to pray and lay hands on them, grant, Lord, that they shall be healed. நாங்கள் ஊழியர்கள் என்ற முறையில் ஜெபம் செய்து அவர்கள் மேல் கரங்களை வைக்கும் எங்கள் கடமையிலே கர்த்தாவே. In the name of thy Son, the Lord Jesus, who said, ask the Father anything in my name, I'll do it. உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அவர்களை சுகமாக்கும்படியாக அருளும். என் நாமத்தினால் நீங்கள் பிதாவினிடத்தில் அதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று கூறியுள்ளீர். How can we doubt it if God said it? தேவன் அதை கூறியிருப்பாரானால் நாம் எப்படி அதை சந்தேகிக்கலாம்? Just as true as those prophecies of Daniel had to be fulfilled, as true as God lives, every word has to be fulfilled. தானியேலுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியது எவ்வளவு உண்மையோ, தேவன் ஜீவிப்பது எவ்வளவு உண்மையோ, அவ்வளவு உண்மையாக ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறியாக வேண்டும். And I pray that you'll grant it for his glory. Amen. அவருடைய மகிமைக்காக நீர் அதை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். It's to my most humble belief and the sincerity and the integrity of my heart that if men and women now here who raise your hand to accept the Lord Jesus as your personal Savior, என்னுடைய மிகுந்த தாழ்மையான நம்பிக்கையின்படியேயும் என்னுடைய உத்தமும் நேர்மையுமான இருதயத்தின்படியேயும் கர்த்தராகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி இங்கே தங்கள் கரங்களை உயர்த்தின ஆண்களுக்கும் பெண்களுக்கும், I know it's customary to bring people to the altar. That's all right. I have nothing against it. இப்படியாய் பீடத்திற்கு ஜனங்களை அழைப்பதென்பது வழக்கமான காரியம் என்று நான் அறிவேன். அதெல்லாம் சரிதான். நான் அதற்கு எதிராக ஒன்றும் இல்லை. But coming to the altar, you can only do one thing. That is, tell God you're thankful he saved you. ஆனால் பீடத்தண்டைக்கு வந்து உன்னால் ஒரு காரியம் மட்டுமே செய்ய முடியும். அதாவது, அவர் உன்னை ரட்சித்தார், அதற்காக நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்வது. For the minute that you mean what you say when you raise your hands, God accepts you. Upon your testimony right then, ஏனென்றால் உண்மையாகவே உணர்ந்து அதை சொல்வாயானால் நீ உன் கரத்தை உயர்த்தின அந்த நிமிஷமே உன்னுடைய சாட்சியின் அடிப்படையின் மேல் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். You defy the laws of gravitation and just the same as that star defied the laws of the solar system. புவியீர்ப்பின் விதியையே நீ மீறிவிட்டாய். எப்படி அந்த நட்சத்திரங்கள் அந்த சூரிய ஒழுங்கினை மீறி போனதே, அதை போன்றாகிவிட்டாய். The solar system moves according to a routine. That's the way it has to move. வான சேனைகளானது ஒரு வழக்கமான ஒழுங்கின்படியாய் அசைகிறது. அந்த விதமாகத்தான் அது அசைய வேண்டும். But this star defied it. Passed right over it all. Because God was doing the leading. ஆனால் இந்த நட்சத்திரமானது அதை மீறி அவைகள் எல்லாவற்றையும் கடந்து சென்றது. ஏனென்றால் நடத்தி கொண்டு போனது தேவனாய் இருந்தது. Today the regular routine says that many of you here must die. இன்றைக்குள்ள வழக்கமான ஒழுங்கானது இங்கிருக்கின்ற உங்களில் அநேகர் மரிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. The doctor's done all he can do. That's right. வைத்தியன் தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்துவிட்டான். அது சரியே. But the spirit of the living God defies that. So I'll take you through. ஆனால் ஜீவிக்கின்ற தேவனுடைய ஆவியானது அதை மீறிவிட்டு நான் உன்னை அதனூடாக கொண்டு செல்வேன் என்று கூறுகிறது. Don't, might not happen in a second. ஒரு வினாடியில் நடைபெறாமல் இருக்கலாம். They endured to see him who was invisible. காணக்கூடியவராய் இருக்கின்ற அவரை காண்பது போன்று அவர்கள் சகித்தார்கள். Abraham was given a promise and waited 25 years before it happened. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அது நிறைவேற 25 வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. But he marched on. He called anything was contrary to the promises though it wasn't. ஆனால் அந்த வாக்குத்தத்துக்கு முரணாய் இருந்த எல்லா காரியங்களையும் இல்லாதது போன்று ஆபிரகாம் அழைத்தார். I would not stand here on this Christmas Eve and say these things before this little group of people if I didn't know from what I was speaking on. நான் எதிலிருந்து பேசுகிறேன் என்பதை நான் அறியாமல் இருந்தால் இந்த கிறிஸ்துமஸுக்கு முந்தின மாலையிலே இங்கு நின்று கொண்டு இந்த சிறு கூட்ட ஜனங்களுக்கு முன்பாக இந்த காரியங்களை நான் கூற மாட்டேன். Yesterday
the woman may be present. Her name is Mrs. Wright. நேற்றைய தினம் ஒரு ஸ்திரீ, அவள் பெயர் திருமதி ரைட், ஒரு கால் இப்பொழுது இங்கே இருக்கலாம். Are you here from New Albany? Mrs. Wright. New Albany-ல இருந்து வந்த திருமதி ரைட் இங்கே இருக்கிறீர்களா? Many of you might know her. She's I believe a well-known woman in New Albany. உங்களில் அநேகருக்கு அவளை தெரிந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் நியூ அல்பனியில் அவள் யாவரும் அறிந்த ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம். The last healing service here where I didn't know it was under the discernment. கடந்த சுகமளிக்கும் ஆராதனையில் எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. பகுத்தறிதலின் வகையறுத்தலின் போது next Sunday night the Lord willing we may try a discernment. அடுத்த ஞாயிறு இரவு கர்த்தருக்கு சித்தமானால் நாம் ஒரு வகையறுக்கும் கூட்டத்தில் முயற்சிக்கலாம். We can't get it on Sunday morning. Good, because you seem like Sunday morning is a week. What happened? நம்மால் அது ஞாயிறு காலையில் வைக்க முடியாது. கடந்த ஞாயிறன்று காலையில் ஒரு வாரம் என்ற முறையில் என்ன சம்பவித்தது நீங்கள் பார்த்தீர்கள். See, the people don't get in here in time to get lined up and so forth of a morning because you got your dishes to wash and so forth. பாருங்கள், இங்கு வரிசைப்படுத்துவதற்கு ஜனங்கள் நேரத்தோடு வருகிறதில்லை. ஏனென்றால் உங்களுடைய பாத்திரங்கள் முதலானவைகளை நீங்கள் கழுவ வேண்டியவளாயிருக்கிறீர்கள். But on Sunday night, we're going to try it. Maybe next Sunday night, the Lord willing. ஆனால் ஞாயிறு இரவில் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு கால் அடுத்த ஞாயிறு இரவில் நாம் அதை முயற்சிக்க போகின்றோம். While the discernment was on, just one case I want to mention. Right after I tell you of Mrs. Wright. இவ்விதமாய் ஆவியினால் பகுத்தறியும் போது திருமதி ரைட் அவர்களை குறித்து கூறின பிறகு ஒரு சம்பவத்தை மட்டும் நான் கூற விரும்புகிறேன். She couldn't get here. அவர்களால் இங்கு வர முடியவில்லை. The doctors of New Albany, I could call their names, but it might not be wisdom to do so, because many times they don't want to you to do that. New Albany-ல உள்ள வைத்தியர்கள் அவர்களுடைய பெயர்களை என்னால் கூற முடியவில்லை. அப்படி செய்வதும் ஞானமான காரியம் அல்ல. ஏனென்றால் அநேக நேரங்களில் அப்படியாய் குறிப்பிடப்பட வேண்டாம் என்று விரும்புகின்றனர். நீங்கள் இதை செய்கிறீர்கள். We try to live with peace with all men as far as possible. கூடிய மட்டும் எல்லா மனிதரோடும் நாம் சமாதானமாய் ஜீவிக்க முயற்சிக்கிறோம். And we love our doctors. நம்முடைய வைத்தியர்களை நாம் நேசிக்கிறோம். Doctors perhaps sitting here this morning. ஒரு கால் இங்கே வைத்தியர்கள் கூட உட்கார்ந்திருக்கலாம். I have many doctor friends. Good man, Christian man who trust God. எனக்கு அநேக வைத்திய நண்பர்கள் உண்டு. நல்ல மனிதர்கள், தேவன் பேரில் நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவ மனிதர்கள். They're not healers. They're just man. அவர்கள் சுகமளிப்பவர்கள் இல்லை. அவர்கள் வெறும் மனிதர்கள் தான். And what they can do physically, they do it. They just aid nature. சரீர பிரகாரமாய் அவர்களால் என்ன செய்யக்கூடுமோ அதை அவர்கள் செய்வார்கள். அவர்கள் இயற்கைக்கு உதவுகின்றனர். They set a bone, take out an obstruction, something like that. அவர்கள் ஒரு எலும்பை சேர்த்து வைத்து கட்டுகிறார்கள், தடைகளை நீக்கி போடுகிறார்கள், அதை போன்றவைகளை செய்கிறார்கள். But God has to create cells. ஆனால் உயிரணுக்களை தேவன் சிருஷ்டிக்க வேண்டி இருக்கிறது. God's the only one who can heal or build tissue. No medicine will do it. தேவன் ஒருவரால் மட்டும்தான் சுகமளிக்க முடியும். அல்லது சரீர திசுக்களை கட்டுகிறது. எந்த மருந்தினாலும் அது செய்ய முடியாது. Now, this woman had a blood clot laying at her heart. இந்த ஸ்திரீக்கு அவளுடைய இருதயத்தில் ரத்தம் கட்டி போயிருந்தது. She was in her 60s. அவளுக்கு வயது 60க்கு மேல் ஆகிவிட்டது. She was swollen so bad till she was again as big as she ordinarily was. அவள் எப்பொழுதும் இருப்பது போல அவ்வளவு மோசமாக வீங்கி போயிருந்தாள். And they called on the phone and my wife brought me to the phone and said, Billy, they want to speak to you in New Albany. அவர்கள் தொலைபேசியின் மூலமாய் அழைத்தார்கள். என் மனைவி என்னை தொலைபேசி மட்டுமாய் அழைத்து வந்து, பில்லி, நியூ ஆல்பனியில் இருந்து ஒரு ஸ்திரீ உன்னிடம் பேச வேண்டும் என்கிறாள் என்றார். I said, well, sister, come on, this morning we're going to have a healing service up at the tabernacle. நான் சொன்னேன், சரி சகோதரியே, இன்று காலையில் வாருங்கள், ஜெபக்கூடாரத்தில் சுகமளிக்கும் ஆராதனை இருக்க போகிறது என்றேன். She said, my dear brother, she said, I wish I could bring her, but she can't even move. அவள் சொன்னாள், என் அருமையான சகோதரனே, எனக்கு அவளை கொண்டு வர வேண்டும் என்றுதான் விருப்பம், ஆனால் அவளால் அசைய முடியாது. And said she's dying right now. And said there's not a hope for her. அவள் இப்பொழுதே மரித்துக் கொண்டிருக்கிறாள். எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் அவளுக்கு இல்லை. And said we have heard of the great things that God has did by your prayers. Won't you pray for her? Will you come? உம்முடைய ஜெபத்தின் மூலமாக தேவன் செய்த மகத்தான காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். நீர் அவளுக்காக ஜெபிக்க மாட்டீரா? நீர் வருவீரா என்றாள். I said, I can't come. But can you put the phone to her ear? நான் சொன்னேன், என்னால் வர முடியாது, ஆனால் தொலைபேசியை அவளுடைய காதுகளில் வைக்க முடியுமா என்றேன். She said, I believe I can move her bed over.
அவளுடைய படுக்கையை அசைக்க முடியும் என்று நினைக்கிறேன் என்றால் And she moved the bed over and got the woman could hardly speak. அவளுடைய படுக்கையை தொலைபேசியின் அருகில் கொண்டு வந்தால் அந்த ஸ்திரியால் நான் பேசுவதை கேட்க முடிந்தது. I said, if you will believe. நான் சொன்னேன் உங்களால் மட்டும் விசுவாசிக்க கூடுமானால் Faith is the substance of things hoped for. Not what you just think, but what you really know. Faith is விசுவாசமானது நம்பப்படுகிறபடி உறுதியாய் இருக்கிறது. நீங்கள் வெறுமனே ஏதோ சிந்திக்கிற காரியமல்ல, ஆனால் உண்மையாகவே நீ அறிந்துள்ளதுதான் விசுவாசம் என்றேன். I said the other Sunday, if I was starving to death and I asked one loaf of bread would save my life and you give me 25 cents. அன்று ஞாயிறு நான் சொன்னேன், நான் மரிக்கத்தக்க பட்டினியாய் இருந்து நான் கேட்கும் போது ஒரு ரொட்டி என்னுடைய ஜீவனை காப்பாற்றும், நீங்கள் எனக்கு 25 காசுகள் கொடுக்கிறீர்கள் என்றால் I can rejoice just the same as I had the bread. Because there's plenty of bread. எனக்கு ரொட்டி கிடைத்தது போன்று என்னால் சந்தோஷிக்க முடியும், ஏனென்றால் அதிக ரொட்டிகள் இருக்கின்றன. சுகமளிக்க அங்கே அதிகமான வல்லமை இருக்கிறது. If thou canst believe, that's the 25 cents. உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் அதுதான் அந்த 25 காசுகள். I can rejoice. என்னால் சந்தோஷப்பட முடியும். Because maybe the bread's 10 miles from me. But when I've got the 25 cents, faith is the substance of things hoped for. ஏனென்றால் ஒரு கால் ரொட்டியானது நான் இருக்கும் இடத்திலிருந்து 10 மைல்களுக்கு அப்பால் இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த 25 காசுகள் கிடைத்த போது அது விசுவாசமானது நம்பப்படுகிறது, உறுதியாக இருக்கிறது என்பதாக இருக்கிறது. I'm just as happy as that 25 cents as if I'd eaten the bread. அந்த 25 காசுகளோடு நான் ஏதோ ரொட்டியை சாப்பிடுவது போன்று அவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன். Though I got a long ways to journey yet. பார்க்க போனால் இன்னும் நான் ரொட்டி வாங்க போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. Go through creek beds and cross the fords and over the foot logs and down through the briar patch and up over the hill. சிற்றோடை கரைகளையும் கடக்கத்தக்க ஆற்றின் ஆழமற்ற பகுதிகளையும் மர பாலங்களும் உள்ளதான இடங்களை கடந்து மலையின் மேலும் போக வேண்டியிருந்தாலும் நான் அதை அடைவதற்குள் மிகுந்த பசி உள்ளவனாய் ஆகிவிடலாம், நான் அவ்வளவு பசியாயிருக்கிறேன். ஆனால் எல்லா நேரத்திலும் சந்தோஷப்படுவேன், ஏனென்றால் நிலைமைகள் எப்படி இருந்தாலும் அதை வாங்குவதற்கு போதுமான பணமாகி அந்த 25 காசுகளை நான் உடையவனாயிருக்கிறேன். Abraham rejoiced for 25 years holding the faith in his heart that God was able to perform what he had promised. தேவன் தாம் வாக்களித்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை தன் இருதயத்தில் கொண்டவனாய் ஆபிரகாம் 25 வருடங்களாக சந்தோஷித்தான். And he got what he asked for. அவன் கேட்டுக்கொண்டதை அவன் பெற்றுக்கொண்டான். Dear darling, dear sister. அங்கிருக்கும் என் அருமையான சகோதரியே, no matter what the circumstances are, take that 25 cents, that faith, F-A-I-T-H. சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த விசுவாசாயும் விசுவாசமாகிய அந்த 25 காசுகள் எடுத்துக் கொள்ளுங்கள். Take that in your hands, take it in your heart. Say, no matter what happens. அதை உங்கள் கரத்தில் எடுத்துக்கொண்டு உங்கள் இருதயத்துக்குள் எடுத்துக்கொண்டு என்ன சம்பவித்தாலும் அக்கறை இல்லை. Now you can't make believe, you've got to really believe. இப்பொழுது உன்னால் பாவனையாய் விசுவாசிக்க முடியாது, நீ உண்மையாய் விசுவாசிக்கத்தான் வேண்டும். My child shall live because in my heart God has made a promise and I've got faith to believe it. என்ன சம்பவித்தாலும் அக்கறை இல்லை, என்னுடைய பிள்ளை ஜீவிப்பான், ஏனென்றால் தேவன் ஒரு வாக்குத்தத்தை செய்திருக்கிறார், அதை விசுவாசிக்க என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறது என்று கூறுங்கள். Then everything else becomes negative. அப்பொழுது மற்ற எல்லா காரியங்களும் மாறாக ஆகிவிடும், புரிகின்றதா? God makes it move right into that realm. எல்லாவற்றையும் அந்த ஆதிக்கத்திற்குள் அசைந்து போகும்படியாய் தேவன் செய்வார். That woman called me yesterday. அந்த ஸ்திரீ நேற்று என்னை அழைத்தாள். Some of them answered the phone, she wouldn't take it. அவர்கள் தொலைபேசியில் பதிலளித்தனர், அவள் அதை எடுக்க மறுத்தாள். My wife went to the phone, she wouldn't take it, she wanted to speak to me. என்னுடைய மனைவி தொலைபேசி எடுத்தால் அவள் அதை எடுக்க மறுத்தால் அவள் என்னோடு பேச வேண்டும் என்றிருந்தாள். She said, Brother Branham, I'm praising your name. அவள் சகோதரன் பிரணாம், நான் உம்முடைய பெயரை துதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாள். I said, my name, what are you doing that for? நான் சொன்னேன், என்னுடைய பெயரையா, எதற்காக நீ அறி செய்து கொண்டிருக்கின்றாய் என்றேன். She said, oh, if you could only see me. அவள் சொன்னால், உம்மால மட்டும் என்னை காண முடிந்தால். I said, then praise God, he was the one who did it. நான் சொன்னேன், அப்படியானால் தேவனை ஸ்தோத்திரி, அதை செய்தவர் அவராய் இருக்கிறார் என்றேன்.
She said the doctors can't even find a piece of that blood clot. It's scattered and gone. அவள் சொன்னால் வைத்தியர்களால் அந்த உறைந்து போன ரத்தத்தின் ஒரு சிறு துண்டை கூட காண முடியவில்லை. அது செதறடிக்கப்பட்டு மறைந்து போயிற்று. And I'm normal walking around in good health, the best health I've been in years. இப்பொழுது நான் சாதாரண நிலையில் இருக்கிறேன். நல்ல சுகத்தோடு சுற்றி நடந்து கொண்டிருக்கிறேன். கடந்த வருஷங்கள் இருந்ததை காட்டிலும் இன்னும் மேலான சுகத்தோடு இருக்கிறேன் என்றால். Her name is Mrs. Wright. அவளுடைய பெயர் திருமதி ரைட். She lives now. She told me her first name somewhere in New Albany. I don't know just now. அவள் இப்பொழுது ஜீவிக்கிறாள். அவளுடைய முதல் பெயரை அவள் எனக்கு கூறினால் எங்கோ நியூ ஆல்பனியில் இப்பொழுது அது எனக்கு தெரியவில்லை. கடந்த ஞாயிறு ஆவியின் பகுத்தறிதலின் கூட்டத்தின் போது இங்கே நின்று கொண்டு I said, I don't want any one of the tabernacle folks. I want those who are not of the tabernacle. Let the Holy Spirit speak. இந்த கூடாரத்தை சார்ந்த ஒருவரும் இருக்கக்கூடாது. இந்த கூடாரத்தை சார்ந்திராதவர்களாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும் என்று சொன்னேன். But somehow, way back somewhere in one side or the other, there was a little fellow by the name of Hickerson. ஆனால் எப்படியோ உள்ளே எங்கோ இந்த பக்கத்திலே அல்லது அந்த பக்கத்திலோ ஹிக்கர்சன் என்ற பெயரை உடைய ஒரு சிறு ஆள் இருந்தார். All of us know Brother Hickerson. He's a real genuine trophy of God's grace. நாம் யாவருக்கும் சகோதரன் நிக்கர்சனை தெரியும். தேவனுடைய கிருபையின் அசலான வெற்றி சின்னமாய் அவர் இருக்கிறார். And he scooted down under some people. I didn't even know him. அவர் யாருக்காகவோ பின்னால் உட்கார்ந்திருந்தார். அவர் இருக்கிறது எனக்கு தெரியாது. But the Holy Spirit had it all ordained. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நியமித்துள்ளார். He was looking through the arm of some man sitting back in there. Now I didn't know who he was. அந்த ஹிக்கர்சன் தனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய புயத்தின் சந்திற்குள்ளாக என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் பின்னாக எங்கோ இருக்கிறார். அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் சொன்னேன், அந்த மனிதனுடைய புயத்தின் சந்து வழியாக என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அருமையான ஒருவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அது அவனுடைய மைத்திரன் நினைக்கிறேன், அல்லது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கும் யாருக்காகவோ. Mentally gone and no hopes for him to ever recover. சித்த கோளாறாகி சுகம் பெற எவ்வித நம்பிக்கையும் அற்ற நிலைமையில் இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறதாவது அவர் சுகமடைவார் என்று நான் கூறினேன். And the little fellow believed it, yet I know nothing about it for days afterwards. அந்த சிறிய மனிதன் அதை விசுவாசித்தான். இருப்பினும் நான் அதை அறியாதவனாய் பல நாட்களுக்கு பிறகும் இருந்தேன். And yesterday they dismissed him from the insane institution in Kentucky as a perfect normal well man. நேற்றைய தினம் பரிபூர்ணமாய் சாதாரண மனிதனாய் இருக்கின்றான் என்று சொல்லி கென்டக்கியில் உள்ள பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்து அவனை வெளியே அனுப்பிவிட்டனர். And our little Methodist preacher brother Collins, another trophy of God's grace. நம்முடைய மெத்தடிஸ்ட் பிரசங்கியரான சகோதரன் காலின்ஸ், அவர் இன்னொரு தேவனின் கிருபையின் வெற்றி சின்னம். அவர் ஒரு கால் இன்று காலையில் இங்கு இருக்கலாம். அவர்கள் இருவரும் அவர்கள் எல்லாருமாய் ஒரு கால் இங்கு இருக்கலாம். நேற்று இரவு என் வீட்டுக்கு ஜார்ஜியாவில் இருந்து வந்த சகோதரன் பால்மரோடும் வந்து லூயிபிலுக்கு போகும் வீதியில் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டு அங்கே கடந்து போய்க் கொண்டிருந்தான். He's been saved also and was going down to make restitutions for all his wrong that he had done. Trophy. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அவன் செய்த எல்லா தவறுக்காகவும் ஈடு செய்ய போவதாகவும் ஒரு வெற்றி சின்னமாகவும் இருக்கிறான் என்று சொன்னார்கள். God's immortal grace. தேவனுடைய அழிவில்லாத கிருபை. He's the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Don't let the enemy cheat you. பிசாசு உன்னை ஏமாற்றி போட இடம் கொடாதே. There is an immortal light shining. That immortal light is Jesus Christ, God's son. அங்கே ஒரு அழிவில்லாத ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அழிவில்லாத ஒளி தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. Believe on him. அவர் மேல் விசுவாசமாயிருங்கள். Anchored in your heart. அரை உங்கள் இதயங்களில் நங்கூரம் பாய்ச்சுங்கள். Receive it as faith. அரை விசுவாசமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Let us pray and lay hands on you, anointing you with oil. Watch what God will do. Amen. No matter what circumstances. நாம் ஜெபம் செய்து அறிந்து கொள்வோம். உங்கள் மேல் கரங்களை வைத்து
உங்களை எண்ணெயால் அபிஷேகம் செய்து சந்தர்ப்பங்கள் என்னவாயிருந்தாலும் சரி தேவன் என்ன செய்வார் என்று கவனிப்போ. Jesus said in Mark 11:24. மார்க் 11:24 இயேசு கூறியுள்ளார். He said, if thou shalt say to this mountain, be plucked up and cast into the sea. நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று. And don't doubt in your heart, but believe that what you say shall come to pass. Thou shalt have what you say. உங்கள் இருதயத்தில் சந்தேகிக்காமல் சொல்வீர்களானால் நீங்கள் சொன்னபடியே நிறைவேறும். விசுவாசத்தோடு சொல்வாயானால் நீ சொன்னபடியே சம்பவிக்கும் என்று அவர் சொன்னார். Now let me quote the lexicon. That's the original Greek. Here's what it reads. மூல கிரேக்கு பாஷையில் எழுதப்பட்ட விதமாக நான் உங்களுக்கு கூறுகிறேன். அது இவ்வண்ணமாய் கூறுகிறது. If thou shalt say to this mountain, be lifted up and thrown into the sea. நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தூக்கி எறியப்படு என்று இந்த மலையை பார்த்து நீ சொல்வாயானால். And don't doubt in your heart, but believe that what you have said is coming to pass. You can have what you say. உன்னுடைய இருதயத்தில் சந்தேகிக்காமல் நீ என்ன கூறினாயோ அது சம்பவிக்கும் என்று விசுவாசிப்பாயானால் நீ கூறினதை பெற்றுக்கொள்வா என்று கூறுகிறது. When you said mountain be moved and it still stands there, you say, well, it didn't happen. Oh, it did happen. மலையே பெயர்ந்து போ என்று சொல்லி இருக்க அது அப்படியே அங்கே நிற்கிறது. அது சம்பவிக்கவில்லை என்று நீ கூறுகின்றாயா? ஓ, அது சம்பவித்தது. When you said mountain move, maybe one little significant grain of sand turned loose out of the hundreds of billions and billions of tons. மலையே நீ பெயர்ந்து போ என்று நீ கூறினபோது ஒரு கால் எண்ண முடியாத அளவிற்கு சிறியதான எத்தனையோ ஆயிரக்கணக்கான டன்கள் எடையுள்ள மணலிலிருந்து ஒரு மணல் துண்டு அசைய ஆரம்பித்திருக்கலாம். One little grain moved, but it's begin to take place. ஒரு சிறு துண்டு அசைந்தது, ஆனாலும் சம்பவிக்க துவங்குகிறது. Hold that faith and watch that mountain disappear. Certainly. அந்த விசுவாசத்தை அப்படியே பற்றிக் கொண்டு அந்த மலையானது மறைந்து போவதை கவனியுங்கள். நிச்சயமாக. Thou shalt say in thy heart, disease move from my child. நீ உன் இருதயத்திலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வியாதியே என் பிள்ளையை விட்டு வெளியேறு. Disease move from my body in the name of the Lord Jesus and don't doubt. வியாதியே என் சரீரத்தை விட்டு வெளியேறு என்று சொல்லி சந்தேகியாது இருப்பாயானால். Right there, the good germs take on a new armor and a new weapon and the enemy gives the back up. சரியாக அந்த இடத்திலேயே நல்ல கிருமிகள் புதிய ஆயுதங்களையும் புதிய கருவிகளையும் எடுத்துக் கொள்கிறது. எதிராளி உடனே பின்வாங்க தொடங்குகிறான். He is defeated because Christ in the drinking of his myrrh at Calvary defeated the devil in every one of his powers. அவன் தோற்கடிக்கப்பட்டான். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் அந்த வெள்ளை போலத்தை கல்வாரியில் பானம் பண்ணினதினால் சாத்தானையும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவர் தோற்கடித்தார். அவனிடமிருந்த எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். அவனிடம் பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை. அதை வைத்துக் கொண்டுதான் அவன் கடந்து செல்லுவான். அவன் அதை செய்வான். We are determined by God's grace to preach the gospel and reflect his light until he comes. நாம் தேவனுடைய கிருபையால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அவர் வரும் வரை அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கவும் நாம் தீர்மானித்துள்ளோம். Now Lord, the rest is to you. இப்பொழுது கர்த்தாவே, எஞ்சியுள்ள யாவும் உம்முடையதே. We shall now call these people. இப்பொழுது நாம் இந்த ஜனங்களை அழைப்போம். And may the Holy Ghost come to this little tabernacle and make a faith in every heart as they stand and come by here to be prayed for. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த செப கூடாரத்தில் வந்து அவர்கள் நின்று கொண்டு ஜெபிக்கும்படியாக இங்கே வரும்போது ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் விசுவாசத்தை உண்டு பண்ணுவாராக. May they leave today and do like those wise men when they seen the star again after the spell of darkness. They rejoice with exceeding great joy. இன்றைக்கு அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த வானசாஸ்திரிகள் செய்தது போன்று செய்வார்களாக. அவர்கள் மறுபடியும் நட்சத்திரத்தை கண்டபோது அந்த இருளான அனுபவத்திற்கு பிறகு அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோட களி கூர்ந்தார்கள். And may these people, as they are anointed and prayed for, இந்த ஜனங்களுக்கும் எண்ணெய் பூசி அபிஷேகித்து ஜெபித்தபடியினால் இந்த ஜனங்களுக்கும் அப்படி ஆவதாக. James said in the gospel, call the elders, let them anoint them with oil, and pray over them the prayer of they shall save the sick. சுவிசேஷத்தில் யாக்கோபு கூறுகிறார், மூப்பர்களை வரவழைப்பார்களாக,
அவர்கள் அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளையை ரட்சிக்கும் May the people rejoice with exceeding great joy, knowing that the faith of God has broken to their hearts, and they shall have what they ask for. தேவனுடைய விசுவாசம் தங்கள் இருதயங்களில் உதித்து அவர்கள் கேட்டது கிடைக்கப்பெற்று இந்த ஜனங்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு களி கூறுவார்களாக. Now, Father, you've done your part. பிதாவே, நீர் உம்முடைய பங்கை செய்து விட்டீர். I've done all I know how to do, except lay hands on the people and anoint them. எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேன் ஜனங்கள் மேல் கைகளை வைத்து அவர்களுக்கு எண்ணெய் பூசுவது மட்டும் செய்யவில்லை இப்பொழுது எஞ்சியுள்ள காரியங்கள் அவர்களை சார்ந்தது அது தவறாதபடி செய்யும் தேவனுடைய அழியாத கரிகாரம் இக்காலையில் பரிபூர்ணமாய் கிரியை செய்வதாக ஏனென்றால் வியாதியஸ்தர்கள் எண்ணெய் பூசப்பட்டிருக்கிறார்கள் For Jesus Christ's sake we ask it in his name Amen இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆமேன் If you can only believe just only believe All things are possible. Oh, how that song does something to me. அந்த பாடல் என்னவா ஏதோ காரியத்தை செய்கிறது. Hundreds of languages I've heard the heathens and the Hottentots singing that when it's come to the platform. நூற்றுக்கணக்கான பாஷைகளில் அஞ்ஞானிகளும் மற்றமானோர்களும் நான் மேடைக்கு வரும்போது பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன். This same woman Same pianist, as far as I know, introduced the song to me 11 years ago before I left in the ministry. ஊழியத்தில் 11 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பாடலானது நான் நினைக்கிறேன் இதோ பியானாவில் இதே ஸ்திரீயினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. Paul Rader, my friend, wrote it. என்னுடைய நண்பர் பால் ரேடர் இதை எழுதினார். Jesus coming down the mountain, he saw a boy with epileptic. இயேசுவானவர் மலையை விட்டு இறங்கி வந்து கொண்டிருக்கும் போது காக்காய் வழியில் ஒரு பையனை கண்டார் சீஷர்களால் அவனுக்கு ஒன்று செய்யக்கூடாமற் போயிற்று அந்த பையனின் தகப்பனார் கர்த்தாவே என் பிள்ளையின் மேல் இரக்கமாயிரும் என்றார் இயேசு சொன்னார் உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் என்னால் ஆகும் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் விசுவாசிக்க மட்டும் செய் என்று சொன்னார் இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து தான் சகோதரன் பால் அவர்கள் அவருடைய பாடலின் பொருளை எடுத்தார் விசுவாசிக்க மட்டும் செய்யுங்கள் இப்பொழுது உங்கள் வியாதியை நோக்கி பாராதையுங்கள் விசுவாசியுங்கள் Can't you do that? உங்களால் செய்ய முடியாதா விசுவாசித்தால் எல்லா காரியங்களும் கைகூடும் விசுவாசிக்க மட்டும் செய்யுங்கள் Just remember he's standing here. அவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும் He's lovely. He's promised it. He reflects his life. அவர் அருமையானவர் அவர் அதை வாக்களித்துள்ளார் அவருடைய ஒளியை அவர் பிரதிபலிக்கிறார் Look at others being healed. Sure, you can too. மற்றவர்கள் சுகமடைகின்றதை நோக்கி பாருங்கள் நிச்சயமாக உங்களாலும் கூட சுகமடைய முடியும் Look at me, a blind man healed. ஒரு சுகமாக்கப்பட்ட குருடனாகி என்னை நோக்கி பாருங்கள் புரிகின்றதா Look at others. Look at how my Lord கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்று மற்றவர்களை நோக்கி பாருங்கள் எல்லாம் கூடும் How many believes that right now you got faith in your heart to say I believe it's settled எத்தனை பேர்கள் அதை இப்பொழுதே விசுவாசித்து உங்கள் இருதயங்களில் விசுவாசம் உடையவர்களாய் இந்த விதமாய் சொல்ல முடியும் எல்லாம் முடிந்து விட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன் I believe I can accept him right now I believe I can say and I'll be well இப்பொழுதே என்னால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நான் சுகமடைவேன் என்று என்னால் சொல்லக்கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் No matter what takes place, I'm saying to this mountain of sickness, be thou removed and leave me or my loved ones or whatever it is.
And I believe it, it will come to pass. என்ன சம்பவித்தாலும் எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. நான் இந்த வியாதி ஆகிய மலையை பார்த்து நீ பெயர்ந்து என்னை விட்டு போ, அல்லது என்னுடைய அருமையானவளை விட்டு போ, அல்லது அது என்னவாயிருந்தாலும் போவோம் என்று நான் கூறுகிறேன். ஆண்ட வண்ணமாகவே அது சம்பவிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று எத்தனை பேரால் கூற முடியும்? Watch what takes place. என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். That disease will start tearing. It'll start moving. அந்த வியாதியானது கிடிய துவங்கும், அது அசைந்து போக துவங்கும். The first thing you know, doctor say, what's happened here? முதலாவது உங்களுக்கு தெரியும் அந்த காரியம், இங்கே என்ன சம்பவித்தது என்று வைத்தியர்கள் கூறுவார்கள். That's right. If thou canst believe. உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் அது உண்மையே. You come, brother Neville. சகோதரன் நேவில் இங்கு வருவீரா? Now let those who are in this aisle here stand up to this side. இந்த திட்டில் இங்கே இருக்கிறவர்கள் இந்த பக்கமாக எழும்பி நில்லுங்கள். And you it's in this aisle, go right around the back and come right around if you will, so we have one single line. இந்த திட்டில் இருக்கின்ற நீங்கள் திரும்பி பின்னாக போய் சுற்றி கொண்டு உட்காருங்கள். உங்களால் முடியுமானால் அதனால் எங்களுக்கு ஒரே வரிசை ஏற்படுத்த முடியும். We have the elders to come forward to stand with the people as they're praying, pray for. நாங்கள் மூப்பர்களை முன்னே வர சொல்லி ஜனங்கள் ஜெபிக்கப்படுகின்ற வேளையிலே அவர்களோடு கூட இருக்கும்படியா செய்வோம். Another little girl, we'll walk down and pray for this little child in here. We'll just come right where she's at. அங்கே கிடத்தி வைத்திருக்கின்ற அந்த சிறு பெண்ணிற்கு நாங்கள் அங்கேயே போய் ஜெபிப்போம். அவள் எங்கே இருக்கின்றாலோ சரியாக அந்த இடத்திற்கு நாங்கள் வருவோம். ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கின்ற மற்றவர்கள் இப்பொழுது இந்த பக்கத்திற்கு போங்கள். I want every person in here to be in prayer right now. You are part to do with this. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் இப்போ ஜெபத்தில் இருக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். இதனோடு சேர்ந்து செய்வதற்காக நீங்கள் ஒரு பங்காக ஆகிறீர்கள். The usher standing up there will direct you in the line that you're supposed to line in at this time. வழிகாட்டிகள் அங்கே இருந்து கொண்டு நீங்கள் எந்த வரிசையில் நிற்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுவார்கள். Things are possible only in me. Fear not, little flock, from the cross of God. Here heaven's Christ, he went for his own. What's a Christmas star say now? ஒரு கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் என்றால் என்ன என்று இப்பொழுது கூறுங்கள். Dear friends, there's many in here praying for you now. என்னுடைய அருமையான நண்பர்களே, உங்களுக்காக ஜெபிக்கின்றவர்கள் இங்கே அநேகர் இருக்கின்றனர். Good men, good women, saintly, godly women and men. நல்ல ஆண்களும் நல்ல பெண்களும் தெய்வ பயமுள்ள பயபக்தி உள்ள ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். My brother Neville stands here by my side, which I've known for years to be a godly person. என்னுடைய சகோதரன் நெவில் என் பக்கத்தில் நிற்கிறவர். அவரை பயபக்தி நபராக நான் எத்தனையோ வருஷங்களாக அறிவேன். People come here from out of town. They call me up on phone and said, "Who is that little fellow as your pastor?" இந்த பட்டணத்திற்கு வெளியே இருந்து வருபவர்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து, அந்த சிறியவனாய் காணப்படுகிறாரே, அவரா உங்களுடைய போதகர்? Give me his address. I want to write to him. He seems like a very sincere man. அவருடைய விலாசத்தை எனக்கு தாருங்கள். நான் அவருக்கு எழுத வேண்டும் என்றிருக்கிறேன். ஒரு உத்தமமான மனிதன் போன்று காணப்படுகிறார் என்று கூறுகிறார்கள். I'm so happy that I can say one of the godless persons I know. மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர்களில் ஒருவர் என்று நான் கூற நான் சந்தோஷப்படுகிறேன். He lives what he preaches and talks about. அவர் என்ன பிரசங்கிக்கிறாரோ என்ன பேசுகிறாரோ அப்படியே தான் அவர் ஜீவிக்கிறார்.
He's got the anointing cruse in his hand. அவருடைய கையில் அபிஷேக எண்ணெய் வைத்திருப்பார். God's got the power in his hand. தேவனோ தம்முடைய கையில் வல்லமை உடையவராய் இருக்கிறார். Have you got the faith in your heart? உன்னுடைய இருதயத்தில் உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? If you have, it's got to happen. உன்னிடம் விசுவாசம் இருக்குமானால் அது சம்பவித்தாக வேண்டும். Out across here, here's ministers. Godly people sitting here is going to be praying for you. இதனூடாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஊழியர்களும் தெய்வ பக்தி உள்ளவர்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க போகிறார்கள். Something has to happen now. இப்பொழுது ஏதோ காரியம் சம்பவித்தாக வேண்டும். Something brought you this far. It was the star. Now, the star of the morning star. ஏதோ காரியம் உன்னை இந்த மட்டாக கொண்டு வந்தது அது நட்சத்திரம் தான், விடிவெளி நட்சத்திரம் தான். Now, receive the immortal, eternal light. இப்பொழுது அழியாததும் நித்தியமானதுமான ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். Just as you, we follow this routine like baptizing or anything, see? உங்களை போன்றே நாங்கள் இந்த பழக்கத்தை பின்பற்றுகிறோம். அதாவது உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது அல்லது ஏதாவது காரியம் பாருங்கள். Not the sick and all, pray over them. The prayer of faith shall save the sick. வியாதி உள்ளவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பது அவர்களுக்கு ஜெபம் செய்வது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். Jesus said the last words to his church. இயேசுவானவர் அவருடைய சபைக்கு சொன்ன கடைசி வார்த்தைகள். These signs shall follow them that believe. They shall lay their hands on the sick. They shall recover. இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கின்றவர்களை பின்தொடரும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். In other words, I'd say this. Put it more genuine. வேறு வார்த்தைகளில் கூறினால் நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் அறிந்திருக்கின்ற வார்த்தைகளை உபயோகித்து சொல்லுங்கள். Wherever this gospel is preached in all the world, my servants shall lay hands upon the sick. They'll get well. Amen. எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ உலகமெங்கிலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அவர்கள் சுகமடைவார்கள் என்பதே. சரியா? புரிகின்றதா? There's only one thing to condemn that. That's unbelief. அதை செயலற்றதாக்க அங்கே ஒரே ஒரு காரியம் தான் இருக்கின்றது. அதுதான் அவிசுவாசம். You see, that doesn't lay. பாருங்கள், அவிசுவாசம் கிரியை செய்யாது. Even if the brother and I wasn't even fit for to preach the gospel, which were not only by his grace. ஒரு சகோதரனும் நானும் சுவிசேஷம் பிரசங்கிக்க தகுதியற்றவர்களாய் இருப்போமானால் நாங்கள் தகுதியற்றவர்கள் தான். ஆனால் அவருடைய கிருபையினால் மாத்திரம் அப்படி செய்கிறோம். No matter what we would be, it's his word. Amen. ஆனால் நாங்கள் என்னவாக இருந்தாலும் அதை பற்றி அக்கறை இல்லை. அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. He don't have to stick by us, but he has to stay by his word. Amen. If thou canst believe. அவர் நம்மை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தையில் இருக்க வேண்டியவராய் இருக்கிறார். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால். Now, how many out there in the audience is going to be praying for these people? Raise up your hands. இப்பொழுது இங்கே உள்ள கூட்டத்தாரில் எத்தனை பேர்கள் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Now, I want you people look out there. That's where the prayers are going towards heaven for you now. இப்பொழுது இந்த ஜனங்கள் யாவரும் அங்கே நோக்கி பாருங்கள். அங்கேதான் ஜெபங்கள் போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்காக இப்பொழுது பரலோகத்தை நோக்கி போகின்றது. Every head bowed and everyone praying as brother anoints. சகோதரன் எண்ணெயினால் அபிஷேகத்தில் எல்லா தலைகளும் வணங்கி இருக்கட்டும். எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருங்கள். Just a minute now, we have this congregational prayer for these here. ஒரு நிமிடம் போருங்கள். இங்கே இருக்கின்றவர்களுக்காக இப்பொழுது நாம் சபையாராக சேர்ந்து ஜெபிப்போம். Merciful Lord, we go forward now as your servants to do the duty of ministers. இரக்கமுள்ள தேவனே, ஊழியர்களுடைய கடமைகளை உம்முடைய ஊழியர்கள் என்ற முறையில் இப்பொழுது நாங்கள் முன் செல்கிறோம். There are many here, Lord, in the line who is very, very sick, no doubt. வரிசையில் கர்த்தாவே, இங்கு அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் சுகவீனமாய் இருக்கிறார்கள். அதில் சந்தேகமே இல்லை. Some of them are near death. அவர்களில் சிலர் மரணத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். And some of them are still in their seats. அவர்களில் சிலர் இன்னும் தங்கள் இருக்கைகளிலே இருக்கிறார்கள். For instance, a little girl that's been come from Florida. உதாரணமாக புளோரிடாவில் இருந்து இங்கே வந்துள்ள அந்த சிறிய பெண். There are some here from Georgia and from different places. ஜார்ஜியாவில் இருந்தும் இன்னும் வித்தியாசமான இடங்களில் இருந்தும் வந்த சிலர் இங்கே இருக்கிறார்கள். From up to Indianapolis, some from over in Ohio. சிலர் இண்டியானாபோலிஸில் இருந்தும் சிலர் ஒஹையோவில் இருந்து வந்து gathered in this little group this morning, been waiting here in hotels and everything, waiting for the hour to be prayed for. இந்த காலையில்
இங்கே ஒரு கூட்டமாக கூடி வந்து விடுதிகளிலும் மற்ற இடங்களிலும் தங்கி அவர்களுக்காக ஜெபிக்கப்படும் வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். They've been in the meetings, they've watched your hand move and work. அவர்கள் கூட்டங்களுக்கு வந்துள்ளார்கள். உம்முடைய கரமானது அசைகிறதையும் கிரியை செய்கிறதையும் அவர்கள் கவனித்திருக்கிறார்கள். Right here now, the Lord, take away the fiction of Santa Claus and bring to them the real Christmas gift. சரியாக இங்கே கர்த்தாவே சாண்டா கிளாஸ் என்ற கட்டுக்கதையை வெளியே எடுத்து போட்டு உண்மையான கிறிஸ்துமஸ் வெகுமதியை அவர்களுக்கு கொண்டு வாரும். Give them good health just now, Lord, because they have come believing. இப்பொழுதே கர்த்தாவே அவர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை தாரும். ஏனென்றால் அவர்கள் விசுவாசித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். And we are coming, standing between them and the Lord God of heaven. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடையே நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். To make intercessions for them, to pray and to give utterance of our own voice in their behalf. அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து அவர்கள் சார்பில் எங்களுடைய சொந்த சத்தத்தால் வார்த்தைகளை சொல்லும்படியாய் நிற்கிறோம். May not one of them, Lord, fail to have faith. அவர்களில் ஒருவர் கூட விசுவாசமற்றவர்களாய் இராதபடி செய்யும். We know the word says it. We know that we believe it. வார்த்தை அபதம் கூறுகிறது என்று நாங்கள் அறிவோம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் என்று நாங்கள் அறிவோம். Now, Lord, may they believe it and receive what they've asked for. இப்பொழுது கர்த்தாவே அவர்கள் தாமே அதை விசுவாசித்து அவர்கள் கேட்டுக் கொண்டதை பெற்றுக் கொள்ளும்படியாய் செய்யும். We go forward now as ambassadors of Christ with this whole church body of praying in one accord for their healing. இந்த முழு சபையாரோடும் அவர்களுடைய சுகத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாய் முன் செல்கிறோம். May it be so. அது அந்த வண்ணமாய் இருப்பதாக. And when they leave, may they go with exceeding great joy. Because the day spring has come upon us. அவர்கள் இங்கிருந்து போகும்போது அவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டவர்களாய் போவார்களாக. ஏனென்றால் அவர்கள் மேல் சூரியன் உதித்து விட்ட நாள். Amen. The floodlights of heaven has turned our way. And we see the resurrected Lord Jesus in his power and glory. Amen. பரலோகத்தின் மகத்தான ஒளிகள் நம்முடைய பாதையை மாற்றிவிட்டது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய வல்லமையிலும் மகிமையிலும் நாம் காண்கிறோம். ஆமென். கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் அவளுக்கு எண்ணெய் பூச்சி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால் நாங்கள் அவள் மீதில் கைகளை வைத்து சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தினால் அவருடைய சுகவீனம் சுகமாக்கப்படுபடியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஆமேன். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. போய் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் எண்ணெய் பூசி அபிஷேகப்பட்டிருப்பதினால் அவருடைய இருதயத்தின் வேண்டுதல் அவருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம். எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதினால் எங்களுடைய சகோதரின் பேரில் நாங்கள் எங்கள் கரங்களை வைத்து கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம்.